பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை ரட்சிக்க திராணியுடையவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ரட்சிக்க வல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலலூயா. உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மிடத்தில் ரட்சிப்பு உண்டு. எங்கள் ரட்சண்ய கொம்பு நீங்கள் தான், எங்கள் ரட்சண்ய கொம்பு நீங்கள் தான், எங்கள் மீட்பின் அச்சாரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரே எங்கள் தயாபரர், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் உயர்ந்த அடைக்கலம், நீரே எங்கள் கேடகம், நீரே எங்களை தப்புவிக்கிறவர், எங்கள் ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறவர் நீர்தான். இந்த மாலை வேளையில் உண்மை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். எங்கள் தயாபரரை நாங்கள் தேடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமா இருக்கிற எங்கள் தெய்வத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். எங்கள் கால் இடராதபடிக்கு இதுவரைக்கும் எங்களை சுமந்து வந்தவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்தி எங்களை மகிமைப்படுத்தி வந்த தெய்வனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களோடு இருக்கிறவரே மக்கள் ஸ்தோத்திரம், எங்களோடு கூட வருகிறவரே, இதுவரைக்கும் எங்கள் கரத்தை பிடித்து எங்களை நடத்தி வந்தீங்க. ஒவ்வொரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல் எங்களை சுமந்து வந்தீங்க. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா, உன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்துல நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிப்பதில் பிரியம் கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதிப்பதில் பிரியம் கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவர், 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 நல்லவர் என்று சொல்லி நாங்கள் பாட வந்திருக்கிறோம். உமை உயர்த்துவதே எங்களுடைய நோக்கம் ஆண்டவரே, உமை ஆராதிப்பதே எங்களுடைய வாழ்வின் நோக்கம், உமை உயர்த்துவதே எங்களுடைய நோக்கம். இந்த மாலை வேளையில் எங்களை தலைநிமிரச் செய்து, எங்களை வாழ வைத்து, எங்களை உயர்த்தி, எங்களை ஆசீர்வதித்த எங்கள் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இம்மட்டும் கைவிடாமல் காத்து வந்த எங்கள் எபினேஸ்வரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் தகப்பன, எங்களுடைய குடும்பம் எம்மாத்திரம். ஆனாலும் உம்முடைய தயவுனால, உம்முடைய கிருபையின் மிகுதியினால, உம்முடைய கிருபையாகிய அந்த ஈவின் பரிபூரணத்தினாலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் நிரப்பப்படுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நினைவு கூறுகிறவரே, உம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவரே உமக்கு நன்றி. உடன்படிக்கை செய்தவர், நீர் உண்மை உள்ளவர் என்று நாங்கள் நம்பி ஆண்டவரே இந்த மாலை வேளையில் நாங்களுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் எண்ணங்களை நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்கள் நடுவில் உலாவுகிற எங்கள் தெய்வமே, ஹாலலூயா, உமை துதிக்கிறோம், 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 உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை கனப்படுத்துகிறோம் தகப்பனே, மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓ ஹாலலூயா, ஹாலலூயா. தலைக்கல்லாகிய எங்கள் கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துகிறோம், தலைக்கல்லாகிய எங்கள் கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம், தலைக்கல்லாகி எங்கள் கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்தி கிருபை உண்டாவதாக என்று சொல்லி உமை நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஹாலலூயா. எங்களை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்த எங்கள் தெய்வனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனம் உள்ளவைகளை தெரிந்தெடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், இழிவாய் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை உமக்காய் தெரிந்தெடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கென்று தெரிந்தெடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மால தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள், இழிவாய் அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களை நீர் தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி அப்பா. உமை துதிக்கிறோம், உமை கனப்படுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறீர். இந்த மாலை வேளையில் நீர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறீர். இந்த மாலை வேளையில் நீர் எங்களை நிரப்ப போதுமானவராயிருக்கிறீர். இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி எங்களை மீட்க நீர் வல்லவராயிருக்கிறீர், உண்மை உள்ளவராயிருக்கிறீர். ஓ, சகாயம் செய்கிற எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு சகாயம் செய்ய தீவிரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, எங்கள் ரட்சணிய கொம்பே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகாயம் உண்டு பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், சகாயம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ரட்சணிய கொம்பா இருக்கிறவரே, எங்கள் கண்மலையானவரே, இந்த மாலை வேளையில் நாங்களுமே உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா. நல்லவர், நீர் வாக்கில் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர், உண்மை உள்ளவராயிருக்கிறீர். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். வார்த்தையானவரே,
வார்த்தை எங்கள் வாழ்க்கையில மாம்சமானதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் உம்முடைய வார்த்தை மாம்சமானதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில தகப்பனே, வார்த்தையாகிய நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை வாழ வைக்கிறதற்காய் நன்றி. நாங்கள் அப்பத்தினால திருப்தி ஆகிறவர்கள் அல்ல, உம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நாங்கள் நம்பி, உம்முடைய வாயினால வருகிற அந்த உம்முடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை தான் எங்களை திருப்தியாக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இந்த மாலை வேளையில் அந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை தைரியப்படுத்துகிறதற்காய் நன்றி. தைரியமாய் நாங்கள் இந்த மாலை வேளையில் ஓடி வந்திருக்கிறோம். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஏற்ற சமயத்தில் எங்களுக்கு தேவையான சகாயத்தை உண்டு பண்ணுகிற உம்முடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கிருபாசனத்தண்டைக்கு ஓடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு நிச்சயமாக உதவி உண்டு, எங்களுக்கு உதவி உண்டு. நாங்கள் கைவிடப்படுவதில்லை. நாங்கள் எங்களை நீர் ஒரு நாள் திக்கற்றவர்களாய் விடுவதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த மாலை வேளையில் யாரெல்லாம் உம்முடைய உதவியை நாடி வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ, தகப்பனே, ஆதரிக்கிற தகப்பனே, உம்முடைய கரத்தை நீர் நீட்டி ஆதரவை உண்டு பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு எங்களுக்கு போதும். உம்முடைய தயவு எங்களை திடப்படுத்தும். உம்முடைய தயவு எங்களை திடப்படுத்தும். இந்த மாலை வேளையில் அந்த தயவை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, நல்லவர், 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 நன்மை செய்கிறவர். இன்றும் இன்றும் நீர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீர். நீர் இன்றும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீர். மனதுருக்கம் நிறைந்த எங்கள் தெய்வமே, எங்களுக்குள்ள நீர் இன்னைக்கு வாழ்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள வாழ்கிறவரே, மனதுருக்கம் நிறைந்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ள வாழ்கிறதற்காய் நன்றி. எங்களுக்குள்ள நீர் வாழ்கிறதற்காய் நன்றி. ஹாலலூயா. எங்களை பலப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். ஓ கிருபை நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, தகப்பனே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். நோக்கி பார்ப்பது நிமித்தம் நாங்கள் பிரகாசம் அடைகின்றோம். நாங்கள் பிரகாசம் அடைகின்றோம். சர்வ வல்ல தேவனே, வானத்திற்கும் பூமிக்கும் நீரே தேவனாயிருக்கிறீர். சகலத்தையும் படைத்தவர் நீரே. ஆளுகை செய்கிறவர் நீரே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்களும் நீர் உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அந்த வார்த்தையினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் புது சிருஷ்டியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அழிந்து போகிற வஸ்துகளாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் அழியாமல் இருக்கிறதுமாயிருக்கிற ஓ உம்முடைய ஜீவ வார்த்தையாலே நீர் எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தது நிமித்தம் இன்னைக்கு நாங்கள் புதிய சிருஷ்டிகளாய் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிறோம். ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிறோம். வார்த்தையினாலே பிழைக்கிறவர்களாய் நாங்கள் வந்திருக்கிறோம். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, எங்கள் நடுவில் இருக்கிறவரே, எங்களோடு வாசம் பண்ணுகிறவரே, எங்களுக்குள் ஜீவனாயிருக்கிறவரே, ஜீவாதிபதியே, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் உண்மையுள்ளவர், அழிவுக்கு எங்களை தப்புவிக்கிறவர், எங்கள் காலிடராதபடிக்கு எங்களை தூக்கி செல்கிறவரே, சுமந்து செல்கிறவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் பலன் நீங்க தான். உங்கள் அன்பு கூற வந்திருக்கிறோம்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அன்பு கூற வந்திருக்கிறேன். என் தகப்பனிடத்துல நான் அன்பு கூற வந்திருக்கிறேன். நான் அன்பு கூற வந்திருக்கிறேன். அவர் என் மீது காண்பித்த அந்த அன்பு, அது அளவு கடந்தது. என் மேல அவர் காண்பித்த அந்த அன்பு, ஓ, யாராலையும் தர முடியாத ஒரு அளவுக்கு, அது அளவு கடந்த ஒரு அன்பா இருக்கிறது. அதனால நான் அவரை நேசிக்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? என் தகப்பனிடத்துல அன்பு கூறும்படி நான் வந்திருக்கிறேன். நான் வேற எதுவும் எதிர்பார்த்து வரல. நான் அவரை அன்பு கூற வந்திருக்கிறேன். அவர் நேச மனவாளனாய் இருக்கிறார். அவர் நாத்தும நேசராய் இருக்கிறார். அவர் சாரோடின் ரோஜா,
அவர் பள்ளத்தாக்கின் லீலியா இருக்கிறார். அவர் ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்த ஒரு தேவன். எவ்வளவு அழகுள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த தெய்வத்தை பார்க்க எத்தனை பேர் ஆசையா வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்த தெய்வமே. நீர் ஒருவரே பரிசுத்தராயிருக்கிறீர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது நிமித்தம் நாங்களும் பரிசுத்தமாக இருக்கிறோம். எங்களை பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியாய், உங்களுடைய சொந்த ஜனமாய் உமக்கென்று ஏற்படுத்தி விட்டீங்களே, உமக்கு நன்றி. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று எங்களை பார்த்து சொன்னீரே. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை குறித்து சொன்னீரே. நன்றி அப்பா. நாங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு பாக்கியமுள்ள சந்ததியாக இருக்கிறோம். நாங்கள் பாக்கியமுள்ள சந்ததியாக இருக்கிறோம். நீர் உண்மையுள்ளவ, நீர் உண்மையுள்ளவ, உம்மால கூடாதது ஒன்றுமில்லை. நல்லவர், நல்லவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த மாலை வேளையில் கர்த்தர் நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறீர். எங்களுக்கு குறித்ததையெல்லாம் நிறைவேற்றி முடிக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர் என்று நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. உண்மை ஆராதிக்கிற எங்களுக்கு நீர் புது பலனை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்காய் காத்திருக்கிற எங்களுக்கு நீர் புது பலனை உண்டு பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போய் ஒருவேளை நாங்கள் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் பலத்தினால் எங்களை இடைகட்ட போறீங்க. சத்துவம் இல்லாமல் நாங்கள் வந்திருக்கிறோம், ஆனால் நீங்கள் சத்துவத்தினால எங்களை நிரப்ப போகிறீங்க. எங்கள் சத்துவத்தை பெருக பண்ண போறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறது நீங்கள் தான் ஆண்டவரே. இழைத்து போய் வந்திருக்கிறவர்களுக்கு இந்த மாலை வேளையில் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நீர் உண்டு பண்ணுகிறதற்காய் நன்றி. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்ற போகிறீங்கப்பா. உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உன்னுடைய நாமத்திற்கே எல்லா துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உன்னுடைய நாமத்திற்கே எல்லா துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் அற்புதம் செய்கிற ஒரு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள ஒரு தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் அவருடைய ஜீவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கி வாழ்கிறது அவருடைய கிருபை. நம்ம இன்றைக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறோம், அதற்கு காரணம் அவருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்பி வந்த எத்தனை பேர் நான் முன்னேறிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. காரணம் அவரை நம்பி வந்த யாரையும் அவர் வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. அவர் நமக்கு குறித்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம நினச்சி பார்க்காத, நம்மளால் கிரகிக்க கூட முடியாதவைகளெல்லாம் அவரால் செய்ய முடியும். நம்மளால் முடியாததை அவரால் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் எல்லாமே ஆகும், அவரால் எல்லாமே ஆகும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே மாலாகும். ஆகும் எல்லாம். உங்களால் முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அந்த காரியத்தெல்லாம் இந்த ராத்திரி வேளையில் அவரால் முடியும் என்று விசுவாசி பாடுவோம். ஆகும் எல்லாம். ஆகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம்மால் ஆகாத காரியம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவரை நம்பி விசுவாசிக்கிறது மாத்திரமே. ஆகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாது.
ஆண்டவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் எனக்காய் செய்வார், உங்களுக்காய் செய்வார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்வார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே. அவர் எனக்கு செய்ய வல்லவர், நம்புறீங்களா? ஸ்தோத்திரம் சொல்லி அவரை மகிமைப்படுத்தி உங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிற நேரம் இது. அப்பா உமக்கு, அப்பா உமக்கு, நீங்க செய்து முடித்ததற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காக தம்முடைய சொந்த குமாரனையே சிலுவையில பலியாய் ஒப்பு கொடுத்ததுனால அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நிச்சயமாய் அவர் நமக்கு அருளி செய்வார். அவர் உண்மை உள்ளவர். அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறது நிமித்தம் நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கும் அவருடைய குமாரனை, அவருடைய குமாரனுடைய நாமத்தையும் நாம் விசுவாசிக்கிறது நிமித்தம் ஓ நாம் கிரகிக்க கூடாதவைகளை அவர் செய்கிறார். மாலேதான் எல்லாம் ஆகோ, ஆகோ எல்லாம் ஆகோ, உம்மாலேதான் எல்லாம் ஆகோ. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீங்க தான் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே. கூடாதது ஒன்றுமே கிடையாது. அவர் நினைச்சா உங்களுக்காக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. உங்களுக்காய் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண அவரால் முடியும். ஹல்லேலூயா. Thank you Jesus. உங்களுக்காய் செங்கடல கூட ரெண்டா அவரால் பிளக்க முடியும். வறண்ட நீலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. ஆவாந்திர வெளியே தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நீலத்தை, ஒருவேளை வறட்சியின் மத்தியில் நீங்க வந்திருக்கலாம், அவர் ஜீவ நீரூற்றாய் இருக்கிறபடினால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நீரூற்று உங்களை செழிக்க செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே இயேசு அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகோ விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்க்கிறதை உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரால் முடியும், அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் வாய் சொல்வதை எல்லாம் அவருடைய கரம் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்கும். ஹல்லேலூயா. இயேசுவாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். Thank you Jesus. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகாத, உம்மாலாகாத காரியம். தேங்க்யூ அப்பா. எட்டாத உயரங்களை நாங்கள் அடைபடி செய்கிறவரே, உம்மால முடியாதது ஒன்றும் இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற
பிரகாசிப்பிக்கிற மெய்யான வழியானவரே. எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். எந்த மனுஷனையும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர் அவர். அவரே மெய்யான வழியானவர். ஓ ஆகோ எல்லாம் ஆகோ உம்மாலே தான் எல்லாம் ஆகோ, ஆகோ எல்லாம் ஆகோ உம்மாலே தான் எல்லாம் ஆகோ. ஹல்லேலூயா. அவரால் முடியும்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா கைகளை தட்டி ஒரு விசை ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்கிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை உயர்த்த அவரால் முடியும், என் சூழலையை மாற்ற அவரால் முடியும். காரணம், அவர் வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது, அவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, அவர் எனக்கு சொன்னது ஒன்றும் தரையில் விழப்போறதில்லை, அவர் என்னை குறித்து சொன்னது எல்லாம் நிறைவேற போகிறது, எனக்கு குறித்த நேரம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இன்னும் தாமதித்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் நினச்சி கலங்க வேண்டாம். உங்களுக்கு குறித்த நேரம் வரும் பொழுது சொப்பனம் பார்க்கறது போல இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன்னா அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். நம்முடைய காலங்களெல்லாம் யார் கையில் இருக்குது? அவருடைய கையில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமே. உண்மை உள்ளவரை மாத்திரம் நம்பி, அந்த உண்மை உள்ளவர் மேலே நம்பிக்கையை விசுவாசத்தையும் வைத்து ஆராதிக்கிறது தான் நம்முடைய வேலை. நமக்காக காரியங்களை நிறைவேற்றுகிறதும் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறதும் அவருடைய வேலை. ஹல்லேலூயா. ஆமே. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம கற்றுக்கொண்டிருந்த புதிய பாடலை திரும்ப பாடப்போகிறோம். ஆமே. எத்தனை பேருக்கு அந்த பாடல் ஞாபகம் இருக்கிறது? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கிறது, நம் இயேசுவுக்குள் ஆமேன் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறனால இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் நமக்கு இருக்கிறது, எந்த ஒரு தடையும் நமக்கு கிடையாது. ஆமேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்களா? அப்போ எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் சொத்து தான். ஹல்லேலூயா. தடையே இல்லாமல் நம்ம சுதந்திரிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றது, வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றது, வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றது, வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேனென்றும் இருக்கின்றது. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும், அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் அலுவியா, அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே, ஆமே, வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. இயேசு சொன்னதெல்லாம், அவர் என்னை குறித்து சொன்னதெல்லாம் ஆமே, ஆமே. வாக்கு சத்தங்கள் எல்லாம் நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள். வார்த்தை நம்மை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரம் நாங்கள் நம்புறோம். ஆமே, ஆமே. ஹல்லேலூயா. நீ கடன் வாங்காதிருப்பா என்று வார்த்தை சொல்லியிருக்கிறது. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று சொல்லியிருக்கிறது வார்த்தை. நாங்கள் அதை நம்புகிறோம். ஆமே, ஆமே. வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே, வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமேன்.
ஆவேன் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா, வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதா, வார்த்தைகள் ஒன்று தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா, வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதா, வார்த்தைகள் எல்லாம் ஆமென் ஆமென். வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். நம்புறீங்களா? நம்பி பாடுவோம், நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னதெல்லாம் செத்து போனதா, சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதா, சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. காலத்திலே நம் வாழ்விலும் நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை அது. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே. வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமே சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. ஏசு சொன்னதெல்லாம் தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. மீண்டும் சொல்லுமா? தூரத்தப்பட்ட. ஹல்லேலூயா. நம் தலையை நிமிர செய்கிற தேவன் அவர், அவருடைய வார்த்தையினாலே செய்வார். தாவீதின் தலையை உயர்த்தியதே என் இயேசு சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. வாழ்விலும் நிறைவேறும். குறித்திட்ட காலத்திலே. நம்புறீங்களா? நிச்சயமாய் நிறைவேறும் என்று நம்புறீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை நிறைவேறியே தீரும். ஆமே ஆமே. வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. பீடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தை பீடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டு. நம்மை கட்டி கொண்டிருக்கிற வார்த்தை அது. ஓ இடிக்கப்பட்ட. ஹல்லேலூயா. வார்த்தையாகிய அவர், அவர் அடித்தளமாய் இருக்கிறார் அந்த கிறிஸ்து. அவர் மேல் இசைவாய் கட்டப்பட்டு வருகிற மாளிகையை நாம் இருக்கிறோம். நம்மை கட்டுகிற வார்த்தை அது. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்த காலத்திலே அவருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அது பொய் சொல்லாது. இயேசுவின் நாமத்தில்,
இந்த மாலை வேளையில விசுவாசத்தோட பாடுகிற எல்லாரும் அதை காண்பார்களாக. குறித்திட்ட காலத்திலே உங்களுடைய கண்கள் அதை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் தீர்க்க தரிசனமா சொல்லுவோமா மீண்டும் ஒரு விசை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமே ஆமே. வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. சத்தமா பாடுவோமா எல்லாரும் நம்புறவங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாய் உண்மை உள்ளவரை ஆராதிக்கிறோம். உண்மை உள்ளவர் அவர். அவர் சர்வ வல்ல தேவன். நம்முடைய உண்மை நிமித்தம் அல்ல, அவருடைய உண்மை நிமித்தம் அவருடைய வார்த்தை நிறைவேறும். Thank you Jesus. உடன்படிக்கை செய்தவரே எல்லாரும் சத்தமாய் ஆமே ஆமே. வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்ன வீட்டு சொல்லுமா ஆமே ஆமே. உற்சாகமா வாக்கு சத்தங்கள் எல்லாம் நான் எதை நம்பி வந்திருக்கிறேனோ அதை என் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவர் அவர். காரணம் அவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. ஆமே ஆமே. ஓ ரபா சகதரவா துரவா. Thank you Jesus. நம்பிக்கையோட இது சத்தமாய் ஆமே ஆமே. வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. ஏசு சொன்னதெல்லாம் ஆமே. நல்ல உற்சாகமா கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசினேன் என்று சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய உண்மை நிமித்தம், அவருடைய உண்மை நிமித்தமும் அவருடைய கிருபை நிமித்தமும் நாம் அவரை ஆராதிக்கிறோம். நாம் உண்மை உள்ளவர்கள். நாம் ஓ ஹல்லேலூயா நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் அவரை ஆராதிப்பதற்கான நோக்கம். அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தராயிருக்கிறார். அதனால நாமும் பரிசுத்தமாய் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய சாயலின்படி மீண்டும் நம்மை ஜனிப்பித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஏசாயா 59வது அதிகாரம் ஹல்லேலூயா 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர் நம்மோடு செய்த ஒரு உடன்படிக்கையை காண்பிக்கிறது. உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கிற என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உடன்படிக்கை செய்தால் அதை அவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா.
ஏன்னா அவர் அவருடைய ரத்தத்தையே உடன்படிக்கையை காப்பாற்றும்படி சிந்தி இருக்கிறார். அவர் அதை நிறைவேற்ற வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மோடு செய்திருக்கிற இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஒரு நாள் விலகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் அவருடைய கிருபை விலகாதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்னோடு செய்திருக்க உடன்படிக்கை நிச்சயமாய் அவர் காப்பாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறா. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா உற்சாகத்தோட? அறிக்கை செய்வோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நீங்க சொல்வீங்களா சத்தமா? மலைகள் விலகி போனாலும் ஒரு நாள் அவர் கிருபை விலகாது. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது அவருடைய கிருபை மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. விசுவாசிச்சு பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து. அவர் கிருபை ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. அந்த கிருபை மாறாது. அவர் கிருபை அவர் கிருபை அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே. ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அறிக்கை செய்வோம். இது அவருடைய வாக்கு தத்தங்கள். இது அவருடைய உடன்படிக்கை. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சக என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சக என் வாழ்வில் எனக்காக ஜீவனை தந்தாரே. எனக்காக ஜீவன் தந்த அவர் எனக்கு போதும் சொல்றவங்க, எனக்காக உயிரே கொடுத்தாரே அவர் எனக்கு போதும், அவர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகினாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நாம் மீண்டும் மீண்டும் இதை அறிக்கை செய்யும் பொழுது இந்த வாக்கு தத்தத்திலே நாம் வேரூன்றிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை பெருகிக் கொண்டிருக்கிறது. அவர் கிருபை அவர் இரக்கம் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருக்கிறாரே. என் வாழ்வில் நம்பிக்கையா
என் வாழ்வில் என்றும் போதுமான போதுமானவரே, என் நம்பிக்கையானவரே, என் வாழ்வில் நம்பிக்கை, ஓ என் வாழ்வில் நம்பிக்கையா, என்னுடைய நம்பிக்கையே நீங்க தாப்பா, நான் வாழ்றதே உங்களை நம்பிதான், நான் நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணமே நீங்க தாண்டவரே. ஓ ஜீசஸ், thank you Lord. அலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறோம்ப்பா. அவர் கிருபை எங்க பலத்தை நம்பி அல்ல, எங்கள் பொருளாதாரத்தை நம்பி அல்ல, எங்களுடைய உழைப்பை நம்பி அல்ல, உங்க கிருபை அது எங்களுக்கு போதும். பலவீனத்துல உம்முடைய பலன் எங்களுக்கு பரிபூர்ணமாய் விளங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்வில், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. ஏகோவர் அப்பா எந்தன் சுகமானவர், ஏகோவருவா எந்தன் மேய்ப்பரானவர், ஏகோவர் அப்பா எந்தன் சுகமானவர், ஏகோவருவா. மீண்டும் சொல்லும், ஏகோவர் அப்பா என் சுகமானவரே, எங்கள் ரண வைத்தியரே, உங்களை நம்பி இருக்கிறோம் அந்த மாலை வேளல. ஏகோவர் அப்பா எந்தன் சுகமானவர், ஏகோவா எந்தன் மேய்ப்பரே, அழுவாமல் என்னை என்றும் காப்பவர், நீ என் வாழ்வில் என்றும் போதுமானவர், அழுவாமல் என்னை என்றும் இறுதி வரைக்கும் நடத்துகிறவரே, கைவிடாதவரே, வலுவாதபடி காக்கிறவரே, உம்முடைய கிருபை எங்களை வலுவாமல் காக்கும்பா. அந்த கிருபையை பற்றி கொள்கிறோம், என் வாழ்வில் என்றும். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்வில், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது, ஒரு நாளும் மாறாது நம்புறவங்க. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் சேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்வோம், அவர் கிருபை, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்வில், ஒரு நாள் என்னை விட்டு விலகாத அவருடைய கிருபை, மாறாத அவருடைய கிருபையை நான் நம்பி வந்திருக்கிறேன், அந்த கிருபை என்னை வெட்கப்படுத்தாது, அந்த கிருபை என்னை கைவிடாது, அவர் கிருபை அந்த கிருபை என்னை தலைகுனிய விடாது, அந்த கிருபை என் தலையை நிவர செய்யும். ஹல்லேலூயா. அவர் கிருபை வெட்கப்பட்ட இடத்துல இரட்டிப்பான நன்மையை தந்து என் தலையை நிவர செய்கிற கிருபை அது, அவர் கிருபை. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது, அவருடைய கிருபை மாறாது, ஓ அவர் கிருபை ஓ மாறாது என் வாழ்வில், அவர் கிருபை ஓ அவர் இரக்கம் மாறாது என் வாழ்வில், கிருபை மாறாது, அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது, அவருடைய கிருபை ஒரு நாளும் என்னை விட்டு விலகாது, அந்த கிருபை என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது, அந்த கிருபையே நம்பி வாழ்கிற நமக்கு ஒரு நாள் வெட்கம் கிடையாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரட்சிப்பை எங்களுக்கு அலங்காரமாய் தந்திருக்கிறார், ஓ ரட்சிப்பை எங்களுக்கு அலங்கார வஸ்திரமாய் தரிப்பித்தவர் அவர். தேங்க்யூ 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 ஜீசஸ்.
நாங்கள் ஒரு நாளும் லட்சை அடைவதில்லை. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க என் கிருபை உனக்கு போதும். நீங்க சொன்னீங்கப்பா என் கிருபை உனக்கு போதும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு போதும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதனால் அந்த கிருபையை நாங்கள் பற்றி கொள்கிறோம். அந்த கிருபையை நாங்கள் பற்றி கொள்கிறோம். அவர் போதுமானவராயிருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். Thank you Jesus. Ellaru vaai tharandu sathatha veerthi. Thank you Jesus. Hallelujah. We glorify your name. We glorify your name, Lord. கைகளை உயர்த்தி எல்சடா சர்வவல்ல தேவனே, எல்சடா நீ சர்வவல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், எல்சடா என்ற நாமமுடையவர். எல்சடா ஓ சர்வ வல்ல தேவனே, எல்சடா சர்வ வல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை We glorify your name, Lord. Davara mandu kranadale. Yehovah Nisi, Nir vetri tanda deivale. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம்.
உபத்திரவமோ வியாகுலமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக. More than conquerors. என்ன போராட்டத்தோடு வந்திருந்தாலும், என்ன சவாலோடு வந்திருந்தாலும், என்ன வேதனையின் மத்தியில் நீங்கள் வந்திருந்தாலும், உங்களை அன்பு கூற ஒருவர் இருக்கிறார், உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. There is nothing impossible with him. Nothing impossible with him. ஒன்று உண்டோ? உனக்கு செய்ய முடியாதன, உன் குடும்பத்துக்கு செய்ய முடியாதன, உன் பிள்ளைக்கு செய்ய முடியாதன. Is there anything too difficult? Is there anything too hard? Maklara manto sera hada ra khrava balara hatra lara mar khava mara se mar mahando loro nugangal murikkapadugirathu. Yokes broken. Yoke breaking anointing. Nugangai udaikkira or abhishekam. இனி உன் வாழ்க்கை முந்திய போல இருப்பதில்லை. உன் சூழ்நிலைகள் முந்தினவைகளை போல இருப்பதில்லை. நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். ஓ அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கண்களை மூடி ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து அவருடைய மகிமையில் கழிகூடுவோம். Enjoy his glory, 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 glory. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். சர்வ வல்லவரே பரலோக தேவனே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல்ஷடாயின்னு கூப்பிடுவோம் அவரை. உயர்த்துகிறோம்
நாமத்தை உயர்த்தும் பொழுதே அற்புதங்கள் நடக்கும், விடுதலை உண்டாகும். இந்த நாமத்தை சொல்லும் போதே பரிசுத்தரே அபிஷேகநாதரே எங்கள் கண்களை மூடி யாரும் இடரல் அடைய வேண்டாம். எல்லா கண்களை மூடி அவரை பாருங்க. அவரை பார்க்கிறவர்களுடைய முகங்கள் பிரகாசமடையும். வெட்கப்பட்டு போகாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்ததால் அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது. They were put to shame. You will not be put to shame, my dear. உங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாது. வெட்கப்பட விடமாட்டா, வெட்கப்பட விடமாட்டா. ஐயோ வெட்கப்பட்டு போயிடுவோமோன்னு, அவமானப்பட்டு போயிடுவோமோன்னு கேள்வியோட கலக்கத்தோட இந்த மாலை வேளையில நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றார். நான் கர்த்தருடைய சத்தமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலா என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன் என்று ஏசாயா 50 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தராகிய ஆண்டவர் துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் துணை செய்கிறார். சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் ஆகையால் நான் வெட்கப்படேன். அவர் எனக்கு துணை செய்கிறபடினார் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். I am certain that I will not be put to shame. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை, என் துணை, என் வலப்பக்கத்தில் எனக்கு நிழல், எனக்கு துணை, எனக்கு துணை செய்கிறார், எனக்கு துணை செய்கிறா, எனக்கு துணை செய்கிறா. சொல்லுங்க, நான் தனியா இல்லை, எனக்கு துணையா இருக்கிறாரு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்த எனக்கு துணையா இருக்கிறா. என் கால்களை தள்ளாட விடமாட்டா, என்னை காக்கிறவர் உறங்க மாட்டா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, ஆயர்வதும் இல்லை, ஆயர்வதும் இல்லை. அவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா, என் ஆத்மாவை காப்பா. ராக்கா மாந்தோலே ரபகாதரபாஸ் Glorify your name, Yesu. கண்ணை மூடி பாருங்க. பரிசுத்தரே அபிஷேகநாதரே Thank you Jesus. அவரோ துக்கம் நிறைந்தவராய் பாடுகளை அனுபவித்தார் என்று ஏசாயா 53 சொல்லுகிறது. அவரோ துக்கம் நிறைந்தவராய்,
He was a man full of sorrow. பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நம்மை வாழ வைக்கும் தண்டனை தான் அவர் மேல் வந்தது. நம்மை வாழ வைக்கும் தண்டனை தான் அவர் மேல் வந்தது. 53:2 போடுங்க. 2:3. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்களை எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவராய் அவர் மாற்றும்படி அந்த அழகானவர் தன்னுடைய விரும்பத்தக்க ரூபத்தை அந்த சிலுவையில் இழந்தார். ஆகாய தீர்க்கதரிசி சொல்லுகிறதை போல எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர் உங்கள் வழியாய் என் வழியாய் வெளிப்படும்படி எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர் விரும்பத்தக்க ரூபத்தையே இழந்து இல்லாதவராய் சிலுவையிலே தொங்கினார். காரணம் அவர் நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நம்மை வாழ வைக்கும் தண்டனை அவர் மேல் வந்தது. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் உங்களை சுமக்கிறதை பாருங்கள். அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் உங்களை சுமக்கிறதை, உங்கள் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதை பாருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட பாவத்தையும் தண்டனையையும் அவர் ஏற்றுக்கொண்டா, சாபத்தை ஏற்றுக்கொண்டா, வியாதியை ஏற்றுக்கொண்டா, வேதனையை ஏற்றுக்கொண்டா. அந்த கல்வாரியில் அவர் காயப்பட, அவர் வேதனைப்பட அவசியமே இல்லை. அவர் வேதனைப்பட்டதற்கு, காயப்பட்டதற்கும், அவர் கஷ்டப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் நம்முடைய மீறுதலுக்காக காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினைதான் அன்று அவர் மேல் வந்தது. வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று, குணமானீர்கள் என்று. நிச்சயமாக நான் நம்பிக்கையோடு இந்த மாலை வேளையிலே இங்கே நின்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இங்கே சுகமளிக்கிற வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். என்ன வியாதியோட வேதனையோட வந்திருந்தாலும், எப்பேற்பட்ட வலியோட நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், என் ஆண்டவர் என்னை இந்த மாலை வேளையில வாக்கு பண்ணி அனுப்பியிருக்கிறார். ஆத்தும வருத்தத்தின் பலனை நான் பார்க்கும்படி இந்த மாலை வேளையில சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டதன் விளைவை நீங்கள் அனுபவிக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Jesus. 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 Thank you Lord. Thank you Appa. Thank you Jesus. எத்தனை பேர் பார்க்கறீங்க அவர் சிலுவையில உங்களை சுமக்கிறத பார்க்கறீங்களா? எத்தனை பேர் நிச்சயமாக நம்புறீங்க அவர் உங்கள் ஏழ்மையை சுமக்கிறதை, உங்கள் சாபத்தை சுமக்கிறதை நீங்கள் சுமக்க தேவையில்லை, நீங்கள் சுமக்க அவசியம் இல்லை. இந்த மாலை வேளையில உங்க கையை தூக்கி நீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க சுமந்துட்டீங்க, இனி நான் சுமக்க மாட்டேன்னு விட்டுருவீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தினால் உங்கள் மேல் சுமத்தப்பட்ட அந்த நுகம் உடையும். உங்கள் மேல் சுமத்தப்பட்ட அந்த பாரம் இன்று முறிக்கப்படும். இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார். நுகங்கள் முறிக்கப்படுகிறது. வியாதியின் நுகங்கள், சாபத்தின் நுகங்கள், ஏழ்மையின் நுகங்கள் broken in Jesus name. I declare and decree that every yoke is broken in Jesus. நீங்க எங்க இருந்தும் பார்த்து கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கலாம். I declare and decree right now, இந்த நேரம் இப்பொழுதே, right now, இப்பவே நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை
உங்கள் மேல் சுமத்தப்பட்ட அந்த நுகத்தை முறிக்கிறது. வியாதி நுகம் உடைகிறது, தரித்திர நுகம் உடைகிறது. எல்லா பிசாசு சுமத்திர நுகங்கள் right now broken, right now broken, right now broken, right now broken, broken. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்து உமக்கே எங்கள். Thank you, Holy Spirit. Umakke engal aattukuttiyanavare, 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 en agabaliyani. Aattukuttiyanavare, aattukuttiyanavare, ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்து உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. என் பாவம் யாவையும், என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, சுகத்தை என் உடலில் தந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளை, பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே, பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே, காயங்களால் நான் சுகமானேனே, காயங்களால் நான் சுகமானே. உமக்கே, உமக்கே எங்கள் ஆராதனை. தேங்க் யூ அப்பா. உமக்கே எங்கள் ஆராதனை. பாவத்தின் விளைவுகளே, பாவத்தின் விளைவுகளே மரணத்தால் வென்றீரே, பாவத்தின் விளைவுகளே மரணத்தால் வென்றீரே, காயங்களால் நான் சுகமானேனே, காயங்களால் நான் சுகமானேனே. உமக்கே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே. நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவே, 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 ஆட்டுக்குட்டியானவரே, இயேசுவே, இயேசுவே, நாமமரர பிரமாதுலர பிரமாதுலே, எல்லாம் மகிமைக்கும் பாத்திரரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஒரு நிமிடம் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நான் சொல்லும் பொழுது நீங்கள் நம்ப வேண்டும். இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பலத்திலே உங்களால் செய்ய முடியாததை, உங்கள் பராக்கிரமத்தில் உங்களால் செய்ய முடியாததை அவரால் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அவர் வந்தால் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது, அவர் ஆட்கொண்டால் நீங்கள் பலத்தினால் இடைகட்டப்படுவீர்கள். You will be clothed with power. என்று லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு சொன்னார். You will be clothed with power. நீங்கள் வல்லமையினால் தரிப்பிக்கப்படுவீர்கள். அதுக்கப்புறம் எந்த விதமான பிசாசன் கிரியைகளும் பின் தங்க முடியாது. நுகங்கள் முறிக்கப்படும், எல்லா கட்டுகளும் அறுபட்டு போகும், எல்லா பிசாசன் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் நாசமாகி போகும். கர்த்தருடைய வல்லமை பட்சித்து போடும் எல்லாவற்றை. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அந்நிய பாஷையில் பேசுங்க, ஆவியில் நிறைய. ஒரு நிமிடம், ரெண்டு நிமிடம் மாத்திரம்.
ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக, நீங்க என்ன பிரச்சனையோட வந்திருந்தாலும், என்ன வேதனையோடு இதை பார்த்து கொண்டிருந்தாலும், உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதனாலதான் பவுல் எழுதுகிறார், உபத்திரவமோ வியாகுலமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், மோர் தேன் கான்கரர்ஸ். நீங்கள் அன்பு கூறப்பட்டவர்கள், நேசிக்கப்பட்டவர்கள். உங்கள் தகப்பன் உங்களை நேசிக்கிறா, உங்கள் அப்பா உங்கள் மேல கொள்ள பிரியமா இருக்கிறா. எந்த அளவுக்கு பிரியமான அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல், இயேசுவையே உங்கள் இடத்தை அந்த கல்வாரி கொடூர மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ஒப்பு கொடுத்தா. He so much loves you. அவருடைய அன்பில் மாற்றமே இல்லை. அவருடைய அன்பு மனித அன்பு அல்ல. மனிதர்கள் மாறுவார்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் மாறவே மாட்டார். எபிரேயருக்கு எழுதினவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டு மனது உருகினாரா? நான் உங்களை நிச்சயமாக உங்களை பார்த்து சொல்ல முடியும், உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும்படி, அற்புதம் செய்யும்படி அவர் உங்களை பார்த்து மனது உருகுகிறார். மனது உருகி, என் பிள்ளை எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டாளா, என் மகன் எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டானா, அவன் வாழ்க்கையில நான் நன்மை செய்யும்படி, அற்புதம் செய்யும்படி அவன் அந்த நம்பிக்கைன்ற வாசலை திறந்து விட மாட்டானா? Let me come in and do a miracle என்று எதிர்பார்த்து உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் நேசிக்கப்பட்டவர்கள், அவருடைய அன்புக்குரியவர்கள், அவருடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். உங்களை வெறுத்து தள்ளின மனிதர்களை வைத்து, உங்களிடத்தில் இந்த நன்மையை பெற்று உங்களை ஏமாற்றின மனிதர்களை வைத்து, நாசியிலே சுவாசம் உள்ள அந்த அற்பமான மனிதர்களை வைத்து, அந்த பரலோக தேவனுடைய அன்பை இடப்படாதீங்க. அந்த அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரத்தை புரிந்து கொள்ளவே இட் டேக்ஸ் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லை என்றால் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவே முடியாது. அவர் அவ்வளவு நேசிக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். கண்கள் மூடி இருக்கட்டும், அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை பார்த்து மனது உருகுகிறார், மனது உருகி. கம்பாஷனேட் ஹி இஸ், மனது உருகி. நீங்க ஓட முடியாம ஓடினதை யாரும் பார்க்கலன்னு நினைச்சிங்களா? நீங்க சிந்தின அந்த கண்ணீரை யாரும் பார்க்கலன்னு நினைச்சிங்களா? உங்கள் கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில கணக்கில் வைத்திருக்கிறார். உங்கள் அலைச்சல்களை, மன அலைச்சல்கள் அவர் அறிந்திருக்கிறார். And he is compassionate over you. உங்கள் மேல் மனது உருகி. அவர் உங்கள் மேல் மனது உருகி. லூக்கா 15 அதிகாரத்தில் அந்த தகப்பன் மகனை வெகு தூரத்தில் பார்த்து மனது உருகினார். உங்கள் தகப்பன் உங்களை பார்த்து மனது உருகுகிறார். கண்ணை மூடுங்கம்மா, வேடிக்கை பார்க்குற நேரம் இல்லை. மகிமையான ஒரு பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை அறிவால் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கவே முடியாது. நான் ஆவியில் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் நன்மையால் நிரம்பி தான் நீங்கள் சொல்லுவீங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு சொல்லுவீங்க. என் பாத்திரம் நிரம்பி வளைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க. I am not able to contain. I am overflowing என்று சொல்லுவீர்கள். உங்கள் மேல் மனதுருகுகிறவர் உங்களை வெட்கப்பட விடமாட்டார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இது வரைக்கும் வெட்கப்பட்டு போயிருக்கீங்கள நிறையா, இது வரைக்கும் நிறைய அவமானங்கள் பார்த்துருக்கீங்கள, நிறைய தோல்வி பார்த்துருக்கீங்கள, அதெல்லாம் மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்தது. இவர் கர்த்தர், இவர் மாறாதவர். நீங்கள் பலனற்று இருக்கும் பொழுது உங்களுக்காக சிலுவையை சுமந்தவர், சத்ருவாக இருக்கும் பொழுது குமாரனை ஒப்பு கொடுத்தவர்,
இன்னைக்கு பிள்ளையா வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அவங்கள விட்டு கொடுக்க மாட்டா, அவங்கள விட்டு கொடுக்க மாட்டார். வாழ்க்கையின் கடைசி விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ இருக்கிற அந்த அந்த ஆழத்திலிருந்து நீ நினைக்காத உயரத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன். From the pit to the palace, from the prison to the palace. உன் சாம்பலுக்கு பதிலாக நான் சிங்காரம், உன் புலம்பலுக்கு பதிலாக நான் ஆனந்த கழிப்பு. நம்புறீங்களா? நம்புறவங்க அப்பா நன்றின்னு சொல்லுங்க. மனசார அப்பாவை நன்றி, நான் நம்புறேன்பான்னு சொல்லுங்க. நான் நம்புறேன்பா. என் சூழ்நிலை எனக்கு நிறைய பொய் சொல்லிருச்சு, இந்த உலகம் எனக்கு நிறைய பொய் சொல்லிருச்சு, என் சவால்கள் எனக்கு நிறைய பொய் சொல்லிருச்சு, ஆனா நான் உங்களை நம்புறேன்பா. நீங்க எனக்கு மேலானதை வச்சிருக்கீங்க. நான் நினைக்காத உயரத்துல என்னை நிறுத்துவீங்க. சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், ஆனால் நீங்கள் அவர்களுடைய மேடுகளை மிதிப்பீர்கள், மேடுகளை மிதிப்பீர்கள். You shall trample Maklorotos. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Appa. Thank you, Appa. உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள், எஸ் லார்ட், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, ஒரு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தேனைகளின் கத்தேராமாரி வணக்கம் கத்தர் பரிசுத்த வணக்கமாய் விழுகின்றோ, வணக்கமாய் விழுகின்றோ. நீரே பாத்திரரே, உம்முன் வணக்கமாய் விழுகின்றோ. நீரே நீரே பாத்திரரே, வணக்கமாய் விழுகிறோ, வணக்கமாய் விழுகின்றோ. ராமத்தே கிளரதசி பொன் வணக்கமாய் விழுகின்றோ. அப்படியே கைகளை உயர்த்தின வண்ணமாக ஒரு நிமிடம் தகப்பனே நான் ஜபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாய், உம்முடைய சத்தமாய், உம்முடைய பிரதிநிதியாய் நின்று இப்பொழுதே, ரைட் நவ் ஃபாதர், உங்களுடைய பிள்ளைகள் உம்மை நம்பி அன்பு தகப்பனை நோக்கி பார்க்கிறபடினா, உங்களுடைய வல்ல ஆவியானவர், உங்களுடைய நல்ல ஆவியானவர், தன்னுடைய வல்லமையினால் நுகங்களை முறிக்கிறதற்காக நன்றி. நுகங்கள் முறிக்கப்படுகிறதற்காக நன்றி. நுகங்கள் எல்லா இடங்களிலும் முறிக்கப்படுகிறதற்காக நன்றி. எவ்ரி யோக் ஆஃப் பாண்டேஜ், எல்லா நுகத்தடிகள் உடைக்கப்படுகிறதற்காக, கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி உடைக்கிறதற்காக, உடைக்கிறதற்காக
இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் தொடங்கி ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு திருப்பத்தை, ஆச்சரியத்தை பார்த்து உம்மை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, கரங்களை தட்டி தகப்பனை மகிமைப்படுத்துவோம். ஒரு நிமிடம் தேசத்துக்காக ஜெபித்து உட்கார்வோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தகப்பனே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம், உடைய வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் பேசின அந்த வாக்குத்தத்தின்படி நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவ, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவ, ஞானிகளுக்கு ஞானத்தை அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற கர்த்தர் நீ. நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறதற்காக நன்றி. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறதற்காக நன்றி. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறதற்காக நன்றி. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை உமக்கு பிரியமான ராஜாவை ஏற்படுத்துவீராக. மனதார எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற. கடைசி ஒரு விஷயம், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து, We give you the glory, Lord. We give you glory. உட்கார்ந்து கொள்வோம். Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். உங்களை மீண்டும் சந்திப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவன் சில சவால்கள் வழியாக கடந்து போக நேரிட்டது, ஆனாலும் என் அன்பு தகப்பனோடு இருந்தார். ஆதலால் என்னை முற்றும் ஜெயம் கொள்ளுவனாக நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சில நேரங்களில் ஊழியக்காரங்களுக்கு நூதனமான பாதைகள் உண்டு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஆனால் வெட்கப்பட விட மாட்டார். நிறைய பேர் கொஞ்சம் வித்தியாசமாக என்னை பார்க்குறீங்க, ஆனாலும் பாருங்களேன், ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. ஆதியாகமம் 20 அந்த ஆபிரகாமுக்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் அபிமேலேக்கு ஜெபம் பண்ணு, அப்போதான் அபிமேலேக்கு வீட்டில் எல்லாருடைய கற்பத்தையும் திறப்பேன். ஆண்டவரே, என் மனைவி கற்பத்தை நீங்கள் இன்னும் திறக்கலையே. தட் டசன்ட் மேட்டர், நீ சொல்கிறத செய். ஆபிரகாமுக்கு குறித்ததை அவர் குறித்தபடி செய்தார். ஆனால் ஆபிரகாமுக்கு செய்யும் முன் ஆபிரகாமை கொண்டு செய்ய நினைத்ததையெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு செய்து முடித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால் நான் நிச்சயமாக நம்புகிறேன், இந்த ஆராதனை வேளையில் கர்த்தர் சுகத்தை, அற்புதத்தை, விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. அதனால் கொஞ்சம் சவாலான ஒரு பாதை எனக்கு, ஆனாலும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். உங்களுடைய ஜபத்திற்காக நன்றி. நிறைய பேர் உங்கள் அன்பை வெளிப்படுத்தினீர்கள். உங்கள் அன்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நான் உங்களுக்கு கைமாறு செஞ்சனோ இல்லையோ, நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களுக்கு கைமாறு செய்வார். உங்கள் அன்பை பார்த்து, உங்கள் ஜபத்தை பார்த்து, அவருடைய நாமத்து நிமித்தம் செய்து வருகிற ஒவ்வொரு அன்பின் பிரயாசங்களுக்கும் பலன் தருகிற தேவன். அப்படிதான் எபிரேயருக்கு எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால் எங்கள் ஊழியக்காரன் திரும்ப வந்து நிற்கணும், அவனுடைய வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக அப்படியே ஆண்டவர் என்னை நிறுத்தியிருக்கிறார். இன்னும் பலத்தின் மேல் பலன் அடைய வைப்பார். நான் நிச்சயமாக நம்புகிறேன், நம்மளுடைய ஓட்டம் மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், மிக அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்கும். அல்லேலூயா. ரொம்ப சவால் வழியாக போயிட்டு இருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த சவால் தான் உங்களுக்கு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கேன். ஆமேன் சொல்லுங்களேன். எவ்வளோ ஆழமாக தோன்றானோ அவ்வளோ உயரமாக இருக்க போகுது உங்கள் கட்டணம். ஒரு மாடி கட்டுனா கொஞ்சம் தான் தோண்டுவாங்க, 50 கட்டினா கொஞ்சம் ஆழமாக தோண்டுவாங்க, 100 கட்டினா ரொம்ப ஆழமாக தோண்டுவாங்க. ஆழமாக தோன்றதை பார்த்துட்டு அழுதுட்டு போயிடாதீங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்ல, பக்கத்தில் பாச்சலுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிச்சிருக்கணும்.
Give him glory. இன்னும் கொஞ்சம் நான் மேற்கொள்ள வேண்டிய சில கொஞ்சம் பெயின், அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் அன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தா மகேந்திர சிங் தோனி ஐஸ் பேக் கட்டிக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுறாரு. அப்புறம் தான் யோசித்தேன், மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு மனுஷன் ஐஸ் பேக் கட்டிக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுறாரு, நம்ம ஏன் நம்ம ராஜாதி ராஜாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்மளும் ஒரு ஐஸ் பேக்கு கட்டிட்டு போய் நிற்போம் கிரிக்கெட் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அவன் சொல்லுங்களேன், ஆனால் கர்த்தர் நல்லவர், நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஒரு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறேன். த டஃபர் த பேட்டில் த க்ளோரியஸ் த ஃபியூச்சர். ஆமேன் சொல்லுங்களேன். எவ்வளவுக்கு சவாலாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு மகிமையாக இருக்க போகிறது. ஆமேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணி என்னை விசாரித்து, அப்போ ஒவ்வொரு நேரம் அவங்க சொல்லுவாங்க, தம்பி உன்னுடைய ஊழியம் ரொம்ப மகிமையாக இருக்க போகுது, உன்னுடைய ஊழியம் ரொம்ப மகிமையாக இருக்க போகுது, எப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் நம்புகிறேன் அந்த ஊழியத்தில் கர்த்தர் என்னை மாத்திரமல்ல இங்கே இருக்கிற சின்னவனை ஆயிரமாகவும் சிறியவனை பலத்த ஜாதியமாக்குவார். நான் நம்புகிறேன், நான் ஏற்கனவே ஊழியக்காரங்களுக்கு தான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஊழியத்தை செய்வீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நாமத்தை கொண்டு பிசாசுகளை துரத்துவீர்கள், சர்ப்பங்களை மீதிப்பு. நிறைய பேர் அமைதியாக உட்காந்துருக்கேன், ஐயோ நான் வந்து இன்னைக்கு எனக்கு பேங்க்கில் காசு கஷ்டமாக இருக்குது, அதுக்கு தானே வந்தேன், ஊழியம் செய்கிறதுக்கு வரலையேன்னு சில சிலரில் உட்காந்துருக்கீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஊழியம் செய்தால் தான் காசு வரும். சிலர்லாம் எனக்கு இது மட்டும் நடந்தால் போதும், ஊழியத்துக்குலாம் வரமாட்டேன். கீயே ஊழியத்தில் தான் இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கவே வேண்டாம். மற்ற யாரில் சொல்லுகிறார், இவைகள் உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் இதை குறித்து கவலைப்படுவார்கள், எனக்கு அது வேணும் இது வேணும். ஞானிகள் கவலைப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும், என் தேவைகளை அறிந்திருக்கிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார், அவர் நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொண்டதை விட மிக அதிகம். அதனால் ஞானிகள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், அவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சிருவார்னு சொல்லி ஊழியம் செய்வாங்க. அதனால் நான் நிச்சயமாக நம்புகிறேன், மவுண்ட் ஜயனில் நின்று இந்த பீடத்தில் நின்று நான் ஊழியர்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு ஊழியக்காரனா ஊழியக்காரியா உங்களையே நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நான் வேதாமத்தை நீங்கள் திருப்பி பார்த்தால், அலங்கோலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஒரு சமாரிய ஸ்திரீ. அவளால் பட்ட பகலில் வெளிச்சத்தில் கூட வந்து நிற்க முடியல எல்லாரும் மனிதர்கள் முன்பாக. அவருடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு அலங்கோலம், சச் எ மிசரபிள் லைஃப். அத்தனை ஆண்களோடு வாழ்ந்து அப்பொழுது வாழ்கிற ஒரு ஆண் அவனும் அவளுக்குரியவனே அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மிசரபிள் லைஃப். த மோமெண்ட் இயேசு கிறிஸ்து அவளை சந்திக்கிறார், 10 ஊரை கூட்டிகிட்டு வந்துடுறான், ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்றான். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அலங்கோலமாக இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு உங்களை சந்தித்த மாத்திரத்தில் அதை அலங்காரமாக்கி உங்களை அவருக்கு ஊழியம் செய்கிற பாத்திரமாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ஆண்டவரை நீங்கள் தேடும் போது வித் தட் கன்விக்ஷன் தட் பேஷன், ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார், அவருடைய சித்தத்திற்காக என்னை வச்சிருக்கிறார், அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், அதனால் அவருக்காக நான் வாழுகிறேன். சொல்லுங்கள், அவருக்காக நான் வாழுகிறேன், அவருக்காகத்தான் இந்த உடலில் இருக்கிறேன். சொல்லுங்கள், அவருக்காகத்தான், அவர் சித்தத்தை செய்கிறதுக்காகத்தான், அவருக்காகத்தான் என் பிள்ளைகள், அவருக்காகத்தான் என்னுடைய வேலை, அவருக்காகத்தான் என்னுடைய பணம். சொல்லுங்கள், அவருக்காக. பவுல் கொலோசியருக்கு எழுதுகிறார், சகலத்தையும் அவருக்கென்று அவரை கொண்டு சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருக்கென்று அவரை கொண்டு, இப்படி சொல்லுங்க, அவரை கொண்டு அவருக்கென்று. ஆமென் சொல்லுங்களேன். அதனால் உங்களை அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். நீங்கள் சும்மா யார் பித்த பிள்ளையோன்னு நினைக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் பித்த பிள்ளையோன்னு உங்களை நீங்கள் நினைக்காதீங்க. அவர் உங்களை விசித்திர வினோதமாக உங்கள் உள்ளிந்திரியங்களெல்லாம் கை கொண்டிருக்கிறார்.
இந்த உயரத்தில் இந்த நிறத்தில் இந்த குணத்தோட இந்த திறமைகளோட என் பிள்ளை எனக்கு வேணும், இவளை கொண்டு நான் இந்த பூமியில் இந்த சித்தத்தை செய்ய போகிறேன், இவனை கொண்டு இதை செய்ய போகிறேன். யூ டோன்ட் ஹாவ் டு கம்பேர் யுவர் செல்ஃப். நீங்கள் யாரோடும் உங்களை ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை மாதிரி மிக சிறப்பாக மிக அழகாக ஆண்டவருடைய டிசைனை நிறைவேற்ற இன்னொருத்தர் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நான் கிச்சனுக்காகவே அழைக்கப்பட்டேன்னு நம்புறீங்க இல்லையே? எத்தனை பேர் கர்த்தர் எனக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார்? ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாக அவர் அப்படி உங்களுக்கு செய்வார். அவனுடைய வார்த்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஒரு ஞாயிறு மாத்திரம் கம்பைன்டு சர்வீஸாக வச்சுக்கிறோம். இந்த ஒரு ஞாயிறு ஆராதனையை மாத்திரம் நம்ம கம்பைன்டு சர்வீஸாக வச்சுக்கிறோம். எனக்கு ரெண்டு ஆராதனையில் பேச கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடாது, இருக்கும். அதனால் இந்த ஒரு வருகிற ஞாயிறு மாத்திரம் 7:30 7:30 ஒரே ஆராதனையாக நாம் வைத்துக்கொள்வோம். என்னுடைய சௌரியத்துக்காக, ஆமீன், உங்களுடைய சௌரியத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ரெண்டு ரெண்டு ஆராதனையில் பேசுகிறோம். இந்த ஒரு வாரம் மாத்திரம் என்னுடைய சௌரியத்துக்காக ஒரே ஆராதனையாக நீங்கள் எல்லோரும் வரணும். வருவீங்களா? எத்தனை பேர் வருவீங்க? ரைட், காட் பிளஸ் யூ. ஆகாய் 2:23 ஹாகாய் சாப்டர் 2:23 2:23 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே. நான் முதலே சொல்லிட்டேன், ஊழியக்காரங்களுக்கு தான் நான் பிரசங்கம் பண்றேன் இன்னைக்கு. செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை பார்த்து இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இப்படி உங்களுக்கு அது முத்திரை மோதிரம்னா என்னன்னு தெரியல, அதனால உங்க ஆமேன் ரொம்ப பரிதாபமா. கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களுக்கு 2 பவுன் மோதிரம் தருவார்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஆமேன்னு கைதட்டி இருப்பீங்க. ஆனால் உங்களையே முத்திரை மோதிரமாக வைப்பார்னா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியலை, அதனால் கொஞ்சம் சத்தம் உங்களுக்கு உள்ளே போயிடுச்சு. ஆனால் எத்தனை பேருக்கு மோதிரம் வேணும்? ஏ, ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு வேண்டாமா? சரி விஷயம், நான் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன். உனக்கு முத்திரை மோதிரம் தருவேன்னு சொல்லலை, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். யார்கிட்ட சொல்லுகிறார்? என் ஊழியக்காரன், நான் சேர்த்து கொண்டு நான் தெரிந்து கொண்ட என் ஊழியக்காரன். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, நான் சேர்த்து கொண்டு நான் தெரிந்து கொண்ட என் ஊழியக்காரன். நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் இன்னைக்கு ஆசைப்பட்டு வரல, நீங்கள் இன்று அவருடைய ஆவியானவர் உங்களை காற்று போல வீசி இங்கு சேர்த்து கொண்டார். காடைகளை வீசி வரவழைத்ததை போல கர்த்தர் உங்கள் மனசில் வீசி இந்த மாலை வேளையில் இங்கே கூடி வர செய்திருக்கிறார். நீங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள். நம்புறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் ஊழியக்காரன். யார் நீங்க சொல்லுங்களே? என் ஊழியக்காரன். பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீங்க அவருடைய ஊழியக்காரன். நான் ட்ரம் தான் வாசிப்பேன். இல்லை, நீங்க அவருடைய ஊழியக்காரன். நான் கிட்டார் தான் வாசிப்பேன். இல்லை, நீங்க அவருடைய ஊழியக்காரன். உங்களுக்கு தெரியுமா, நீங்க வாசிக்கிறதுனால எவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் ஆராதிக்கிறாங்க. எப்படியோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அப்படி தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டு என் ஊழியக்காரன் என்று பார்க்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், தெரிந்து கொண்டு. இந்த ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஊரில் நிறைய நல்லவங்க இருக்காங்க. உங்களை விட ரொம்ப ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்.
ஆமென் சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது, அவர் யாரை முன் அறிந்து முன் குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களே. அழைத்தவருக்கு நீங்க யாரு நான் யாருன்னு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, அவருக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். அவருடைய பார்வையில் இருளும் வெளிச்சம்தான். எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்போஸ்ட், நத்திங் கேன் பி ஹிடன். நம்மளுடைய பலவீனம் தெரியும், நம்மளுடைய ஆள் மனசில் உள்ள அழுக்கு தெரியும், நம்மளுடைய இயலாமைகள் தெரியும். ஆனாலும் அவர் நம்மளை தெரிந்து கொண்டு முன் அறிந்து தெரிந்து சேர்த்து இந்த மாலை வேளையில் சொல்லுகிறார், என் ஊழியக்காரனே நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இந்த முத்திரை மோதிரத்தை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜபிக்க போகிறேன். முத்திரை மோதிரம், இந்த முத்திரை மோதிரத்துடைய குணாதிசயம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 யோசேப்பு பார்வோனுடைய அந்தனுடைய சொப்பனத்திற்கு வியாக்கியானத்தை சொன்ன உடனே பாரோன் யோசேப்பை அழைக்கிறான், சொல்லுகிறான். ஆதியாகமம் 41:40 வாசிக்கிறேன் பாருங்க. பாரோன் யோசேப்பை பார்த்து சொல்ல, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் பாரோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, அப்போ பாருங்க இந்த வசனத்தை கவனியுங்கள். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, சொல்லுங்க, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி முத்திரை மோதிரத்தை யோசேப்பு கையில் போட்டுவிட்டார். இந்த முத்திரை மோதிரம் எதற்கு அடையாளம் என்றால் அதிகாரத்துக்கு அடையாளம். எதற்கு அடையாளம் சொல்லுங்களேன், அத்தாரிட்டி. சத்தமா சொல்லுங்க, அதிகாரம். அல்லேலூயா, அதிகாரத்துக்கு அடையாளம். இது ஆங்கிலத்தில் சொல்ல சிக்னெட் ரிங் என்று சொல்வார்கள். சிக்னெட் ரிங், சிக்னெட் ரிங், அதோடைய இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் சொல்லணும்னா, இட்ஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் அஸ் அ சிக்னேச்சர், கையெழுத்து மாதிரி. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் பார்த்து, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னைய இந்த பூமியில் என்னுடைய ஜீவோவை பாஸ் பண்ணுகிற கையெழுத்தாக பயன்படுத்த போகிறேன். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிஓன்னா தெரியுமா, கவர்மெண்ட் ஆர்டர், அரசாணை. ஒரு அரசாணையை பிறப்பிக்க முதலமைச்சருடைய கையெழுத்து இருந்தால் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டு விட்டுரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கையெழுத்தாக இல்லைன்னா சைனாக சிக்னெட் ரிங்காக நம்ம சொல்கிறத அப்படியே இந்த பூமியில் நடப்பிக்கிற அளவுக்கு அதிகாரம் நிறைந்தவராக பயன்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். யூ வில் சீ இட் கம் டு பாஸ், நீங்கள் அதை பார்ப்பீர்கள். நீங்கள் சொல்ல அப்படியே நடக்க ஆரம்பிக்கும், நீங்கள் டிக்ளேர் பண்ண அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் இது ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் செய்ய போகிறார். ஏன் இப்படி செய்ய போகிறார்? இதுவரைக்கும் நாங்கள் இப்படி பார்க்கவே இல்லையே, இனிமே பார்க்க போறீங்கன்னா நாட்கள் கடைசியாக இருக்கிறது. மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எவ்ரிபடி, ஹல்லேலூயா. அப்போ இந்த கடைசி நாட்களில் எவ்வளவுக்கு சவால்கள் அதிகமாக இருக்கிறதோ, எவ்வளவுக்கு நெருக்கங்கள் அதிகமாக இருக்கிறதோ, அவ்வளவுக்கு பெருக்கமும் அதிகமாக இருக்கும். எவ்வளவுக்கு பிசாசு நெருக்க நினைக்கிறானோ, அவ்வளவுக்கு கர்த்தர் தன்னுடைய கை வல்லமையை காண்பித்து பெருக்கத்தையும் கொண்டு வருவார். அவருடைய கை யாரு? நீங்களும் நானும் தான். பக்கத்தில் பார்த்துருங்க, நீங்கள் அவர் தெரிந்து கொண்டு அவரால் சேர்த்து கொள்ளப்பட்ட அவருடைய ஊழியக்காரன், அவருடைய முத்திரை மோதிரம். திரும்ப சொல்லுங்க, அவர் தெரிந்து கொண்ட. உங்கள் வீட்டுக்காரர் உங்களை எப்படின்னு சொல்லியிருக்கலாம், உங்கள் வீட்டம்மா உங்களை எப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஏன் உங்கள் பெற்றோர் உங்களை எப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எல்லாரும் சொன்னாங்கல்ல,
நான் சொல்றத நீ பாரு, நான் செய்யறத நீ. இப்ப தாவீதை தகப்பனே மறுதளித்து விட்டார், குடும்பமே ஒதுக்கி வைத்து விட்டது, கர்த்தர் கையில் எடுத்து விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் சங்கீதக்காரன் 112 சங்கீதத்துல சொல்றார், இது கர்த்தரால ஆயிற்று, இது மனுஷருடைய கண்களுக்கு ஆச்சரியம். நான் சொன்னேன், எங்க வீட்டில் உள்ள நாய் கூட கேட்காதுங்க. நான் சொன்னேன், எங்க பிள்ளைங்களே மதிக்க மாட்டாங்கங்க. நான் சொன்னேன், யாருமே கேட்க மாட்டாங்க. இதுவரை நீங்க சொன்ன யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. கர்த்த சொல்கிறார், இனி நான் உன்னை என் முத்திரையும் மோதிரமாக. இட் வில் நாட் பி யோர் வேர்ட், இட் வில் பி மை வேர்ட். உங்களுக்கு இதுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கலாம். ஆனா நீங்க எனக்காக ஒன்னே ஒன்று செய்யுங்க, இன்னைக்கு தேதியை போட்டு ஏதாவது ஒரு டைரியில எழுதி வச்சிருங்க, நாட்கள் வரும் நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள். ஆமா, எப்பவே சொன்னாங்க, நமக்கு புரியவே இல்லை. கர்த்தர் நீங்கள் சொல்ல அதை நடைபெற அதை நிறைவேற்ற கர்த்தர் உங்கள் கண்களை பார்த்து ஆச்சரியப்பட விரும்புகிறார். ஆமா சொல்லுங்களேன். ஆனால் நீங்க நினைக்காதீங்க நம்ம இப்படியே வாழ்க்கையை ஓட்டி சீட்டை தேய்ச்சிட்டு போயிடுவோம். இல்லை, இங்க இருக்கிற சின்னவனை கர்த்தர் ஆயிரம் ஆக்குவா, சிறியவனை கர்த்தர் பலத்த ஜாதி ஆக்குவா. எபேசியர் 3 எபேசியன் சாப்டர் 3:10 எபேசியர் 3:10 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த துரைத்தனங்களுக்கு கர்த்தர் தன்னுடைய அனந்த ஞானம் பாருங்க. 3:10 உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இந்த உன்னதத்தில் உள்ள துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் கர்த்தர் தன்னுடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இதுக்கெல்லாம் கர்த்தர் தன்னுடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனால் எப்படி வெளிப்படுத்துவாரா தெரியுமா? அவர் சபையின் மூலமாய்த்தான் வெளிப்படுத்துவார். யார் அந்த சபை? நீங்களும் நானும் தான். நாம் ஒவ்வொருவரும் சபையின் அவயவங்களாக இருக்க அவருடைய சரீரத்தின் அவன் கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து. தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹி இஸ் ப்ரிப்பேரிங் அஸ் ஆமென் சொல்லுங்களேன். அவர் நமக்கு கத்து கொடுக்கிறது, அவர் நம்மோட பேசுகிறது. ஹி இஸ் இன்வெஸ்டிங் இன் அஸ். அவர் பேசுகிற ஒவ்வொரு சத்தியமும் அவர் உங்களுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றாரு. உங்கள் ஜபத்துக்கு பதிலெல்லாம் உங்களுக்கு தந்து உங்களை உற்சாகப்படுத்துறது. ஹீ இஸ் இன்வெஸ்டிங் இன் யூ ஆவேன் சொல்லுங்களேன். அவர் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ப்ரமோஷன் தருகிறது. அவர் உங்களை ஆபத்துக்கு விலக்கி காப்பது, சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் கைக்கும் தப்புவிப்பது. ஹீ இஸ் இன்வெஸ்டிங் இன் யூ. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய முத்திரை மோதிரம். கையை தட்டி முத்திரை மோதிரம். ஆமென் சொல்லுங்களேன். எஸ்தர் 3 அந்த ராஜா ஆமானுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார் பாருங்க. 3:10 வாசிக்கிறேன். எஸ்தர் 3:10 அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆமானுக்கு, அதை ஆகாகியனான குமாரனும் யூதரின் சத்ருமாகி ஆமான் இடத்துல கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றார். இந்த முத்திரை மோதிரத்துக்கு முதல் ஒரு சிக்னிஃபிகன்ஸ், அது அதிகாரம். எதற்கடையாளம் சொல்லுங்களேன்? அதிகாரம். அடுத்தது அதோடைய இன்னொரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ், இஷ்டப்படி செய்ய. அவன் என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா, அந்த 12 அவன் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பேரால் அதை எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டான். இஷ்ட பிரகாரம் எழுதி அப்புறம் ராஜாவுடைய மோதிரம் கையில் இருக்குல்ல, அதுதான கையெழுத்து, அந்த கையெழுத்தையும் போட்டு பாஸ், இதுதான் நடக்கணும். நான் சொல்லுகிறேன், அப்படி பிரகாரம் செய்கிற அளவுக்கு கர்த்தர் தன்னுடைய முத்திரை மோதிரமாக உங்களை பயன்படுத்த போகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தர் மயம். முதல் சொன்னேன் அதிகாரம், 2 சொன்னேன் அதுல பேரு,
பதிக்கப்பட்டிருக்கு. என்ன பதிக்கப்பட்டிருக்கு? சைன், சிக்னேச்சர் ஆஃப் காட். ஆமென். மூன்றாவது சொன்னேன், இஷ்டப்பிரகாரம் நினைச்சதை செய்கிறதுக்கு ஆற்றல் நிறைந்தது. நினைச்சதை செய்யலாம். யோசிப்பிட்டு சொன்னார் பாருங்களேன், சிங்காசனத்தை தவிர எவ்ரி திங் இஸ் யோர்ஸ். சிங்காசனத்தில் மாத்திரம்தான் உன்னை விட நான் மேலே இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இஷ்டப்பிரகாரம் செய்யலாம். இஷ்டப்பிரகாரம் செய்யலாம்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் மனசில் வச்சிருக்கேன். ஆனால் இதெல்லாம் பியூட்டி என்னன்னு கேட்டால், அவர் உங்களை முத்திர மோதிரமாக மாற்றுகிறார். ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லுங்க, I will make you as my signet ring. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த முத்திரை மோதிரமாக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும். அவர் உருவாக்கி பயன்படுத்துகிற போது இந்த முத்திரை மோதிரத்தில் அழகு என்னன்னு கேட்டால், இஷ்டப்பிரகாரம் செய்யணும். நான் ஏன் இஷ்டப்பிரகாரம் செய்ய மாட்டேன், உங்கள் இஷ்டப்பிரகாரம் செய்ய விரும்புகிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவரை பார்க்க ஆரம்பித்து விடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இஷ்டப்பிரகாரம் செய்யன்னு சொல்லிட்டால அதனால் அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லாது. என் இஷ்டமே உங்கள் இஷ்டம் சொல்லிருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் இஷ்டமே உங்கள் இஷ்டம் தான். ஆண்டவரே உங்கள் இஷ்டம்தான் என் இஷ்டம், எனக்குன்னு தனியாக ஒரு இஷ்டமும் இல்லை. அப்படி தனியாக இஷ்டம் உள்ளவங்களுக்குன்னு நான் சொல்கிறேன், உங்களுடைய நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் ரொம்ப உயரமானது. உங்களுடைய வழிகளை விட அவருடைய வழிகள் ரொம்ப. See, he is very, 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 very good. Too good for your heart and mind to understand. உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய இருதயத்துக்கும் எட்டாத அளவுக்கு, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப 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 நல்லவர். ஆமேன் சொல்லுங்களே. அதனால் அவரை நம்பாமல் ஐயோ அவர் இஷ்டம் வேண்டாம் ஏன் இஷ்டம்னு சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். ஆமேன். அவர் இஷ்டம் எதுக்குங்க பேசாமல் நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம அதை இவ்வளோ சம்பாதிப்போம், நம்ம இதை செய்வோம் அதை சேர்ப்போம். பெஸ்ட்டு ஒரு சகோதரர் நான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக சந்தித்தேன். அப்போ அவர் என்கிட்ட, அவர் ஏற்கனவே ஒரு பயங்கர லாஸை சந்தித்து வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், நான் இப்படி ஒரு திட்டம் வச்சுருக்கேன், நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் ஏற்கனவே நிறைய லாஸ் பார்த்துட்டிங்கள, இப்போ நான் சொல்கிறது நீங்கள் செய்வீங்களாங்கிட்ட சொல்லுங்கள். நீங்களாக பேப்பரில் இது இதுன்னு எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கையெழுத்து கேட்குறத விட பேப்பரை அவர்கிட்ட கொடுங்க, அவரே எழுதட்டும், அவர் எழுதுனா ரொம்ப சூப்பராக எழுதுவார்னே. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் இஷ்டத்தை விட நீங்கள் அவர் இஷ்டத்தை விரும்புவீங்கன்னா பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ. அப்படி உயரமான நினைவுகளை கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பனவர், ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் அனாதை இல்லை, திக்கற்றம் இல்லை, நாளை குறித்து யோசித்து நாளைக்கு நான் தான் என் வாழ்க்கையை காப்பாற்றணும், நான் தான் என் சவாலை சந்திக்கணும், நான் தானே என் கண்ணீரை துடைக்கணும், எனக்கு யார் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கற்பனை கெட்டாத ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களை வெட்கப்பட விழவே மாட்டார். கையை தட்டி அந்த அப்பாவை கொண்டாடுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்போ இந்த முத்திரை மோதிரம் முதலாவது அது அதிகாரத்திற்கு அடையாளம், சைன் ஆஃப் அத்தாரிட்டி, அவருடைய கையெழுத்துக்கு அடையாளம். ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. மூன்றாவது, இஷ்டப்படியெல்லாம் நிறைவேற்ற பயன்படுத்துகிற ஒரு அதிகாரம். அப்படிப்பட்ட ஒரு முத்திரை மோதிரமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருவரையும் வைக்க விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் அவருடைய முத்திரை மோதிரமாக இருக்க போகிறீர்கள். அவருடைய முத்திரை மோதிரமாக அதிகாரம் நிறைந்தவர்களாக, அவருடைய இஷ்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, அவருடைய கையெழுத்தாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க அப்படி இருக்க போகிறீங்கன்னு? அதிகாரம் நிறைந்தவர்களாக நான் சொல்கிறேன், அதிகாரம் நிறைந்தவர். இந்த முத்திரை மோதிரத்துக்கு சரியான ஒரு உதாரணம் பாருங்க, இந்த ஆமானுக்கு முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது, யோசேப்புக்கு முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது. முத்திரை மோதிரமாகவே ஒருத்தர் வாழ்ந்தார், யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இவர் எப்படிப்பட்டவரோ என்று ஆச்சரியமாக பார்த்தார்கள். லூக்கா 4:32 நீங்கள் கவனித்து பாருங்கள். அவருடைய வசனம், அதாவது அவர் பேசின வார்த்தைகள்,
அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். He was full of authority. காற்றும் கடலும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, எந்திரிச்சு அடக்கிட்டார். அவ்வளோ நேரம் காற்று கடல் சாக போறோன்னு பயந்துட்டு இருந்தவங்க இப்போ இவரை பார்க்குறாங்க, என்னடா இவர், ஆட்களை அடக்கினா பரவாயில்ல, இவர் ஆழத்தை அடக்கிறாரு, காற்று அடக்கிறாரு, கடல் அடக்கிறாரு, வாட் சார்ட் ஆஃப் அ பர்சன் ஹி இஸ். ஃபுல் ஆஃப் அத்தாரிட்டி. அதிகாரம் மனிதர்கள் மேல் மாத்திரமல்ல, காற்றின் மேல், கடலின் மேல், மரத்தின் மேல், மலையை பார்த்து அவர் சொன்னார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து. ஆமென். அதிகாரம் நிறைந்தவர், அப்படிப்பட்ட அதிகாரம் நிறைந்தவராய் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த போகிறார். ஐயோ உங்க ஆமென் ரொம்ப பரிதாபமா இருக்கு. He was full of authority. Jesus was full of authority. பிசாசு வந்து மண்டிட்டு, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை ஏன் துன்பப்படுத்தும்படி? Why have you come before time? Why have you come to torment me? You are tormenting me. You are tormenting. பிசாசு வந்து அலறுது. அது வரைக்கும் அவனை யாரும் அடக்கவே முடியல. அந்த திசைக்கே யாருமே போக மாட்டாங்க. ஒரு அடங்காத பிசாசு. அவன் கல்லை கொண்டு தன்னையே கீறி கொண்டு சங்கிலிகளால் கட்டக்கூட முடியாத அளவுக்கு ரிபெல்லியஸ் பொசஷன். ஆனால் எவ்வளவு கொடூரமான பிசாசனாக இருந்தாலும் இந்த அதிகாரத்துக்கு முன்பாக மண்டிடுகிறது. உமக்கும் எனக்கும் என்ன, Why have you come to torment me? அவ்வளோ அதிகாரம். காற்று கீழ்ப்படியுது, கடல் கீழ்ப்படியுது, மீன்கள் கீழ்ப்படுகின்றது. எவ்வளோ போராடியும் என் போட்டில் ஒரே நஷ்டம்தான். முத்திரை மோதிரமாக கர்த்தர் பயன்படுத்தினா நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய கூட்டாளி படகுக்கும் சேர்த்து கொடுக்குற அளவுக்கு படகு மூழ் அமிழத்தக்க வலைகள் கிளியத்தக்க மீன்களை பெற்றுக்கொள்வேன். அவர் சொல்ல, இப்போ நீ வலைய போடுங்கிறாரு. இவர் வலைய போட்டாங்கன்னா படகு அமிழத்தக்க வலை கிளியத்தக்க மீன்கள். He had authority in everything. எல்லாத்தையும் பார்த்து அத்திமரம் துக்கப்படுத்திருச்சு. அத்திமரத்துக்கு ஒரு அதிகாரம் முடிஞ்சிச்சு. அத்திமரம் தொங்கிருச்சு அதோட. அப்படிப்பட்டவர் சொல்கிறார் லூக்கா 10வது அதிகாரத்தில், லூக் சாப்டர் 10:19, உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அந்த அதிகாரம் நிறைந்த ஒரு முத்திரை மோதிரமாக கோதுமை மணி மடிந்தால் ஒழிய அது பலன் கொடுக்காது. அது மண்ணிலே விழுந்து மடிந்தால் மிகுந்த பலன் கொடுக்கும். ஒன்று விழுந்துச்சு, இன்னைக்கு நிறைய எழும்பிருச்சு. ஆமாம் சொல்லுங்களேன். ஒரே ஒருவர் சிலுவையிலே நம் இடத்தை எடுத்து மரித்தார். இன்று நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து, அவன் கிறிஸ்து அவளாக அவர் எழுப்பியிருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. And he wants to use us as his signet ring. அவருடைய முத்திரை மோதிரமாக காற்றையும் கடலையும் அதட்டி மலைகளை பெயர்த்து அத்திமரத்தை சபித்து, ஆமென் சொல்லுங்களேன், சர்ப்பங்களின் தேள்களை மிதித்து சத்ருவின் சகல வல்ல என்ன வல்லமை, தாயத்து, மந்திரம், பில்லி சூனியம், எனிதிங், உங்களுக்கு என்னென்ன பேர் தெரியுமோ, சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம். ஒன்னும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்னும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்னும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. With such audacity and authority, கர்த்தர்களை முத்திரை மோதிரமாக பயன்படுத்தும்படிதான் நீங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள், அவருடைய ஊழியக்காரனாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்படித்தான் கர்த்தர் உங்கள் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறார். அதுக்கு தான் சொல்றார், சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு,
அவர் இஷ்டப்பிரகாரம் வாழணுன்ற அறிவையும் தந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய இஷ்டம் தான் பெஸ்ட்னு தெரியும். சிக்னேச்சர் ரிங்ல இன்னொரு முக்கியமானது சொல்லுங்க, பேர் சுமக்கிற சிக்னேச்சர். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:15 பவுலை அழைத்த பொழுது பவுலை குறித்து அனனியாவிடத்தில் கர்த்தர் பேசுகிறார் சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர், நீ போ, பவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான்னு சொன்னார். அதை பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியத்திலிருந்து நான் இதை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். திருவிவிலியத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தெரிந்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, எனது பெயரை எடுத்து செல்ல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவருடைய பெயரை எடுத்து செல்லுகிற அவருடைய கருவிகளாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆங்கிலம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஹீ வில் பேர் மை நேம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹீ வில் பேர் மை நேம். உங்களுக்கு தெரியுமோ தெரியோ தெரியோ தெரியும், எனக்கு தெரியல. ஏற்கனவே நீங்கள் அவருடைய நாமத்தை எடுத்து சென்று அவருடைய கருவிகளாக இருக்கிறீர்கள். இந்த அறிவு இல்லாததுனால தான் சிலர் அவருடைய நாமத்தை எடுத்து சென்று உட்காரக்கூடாத இடத்துல உட்கார்ந்து செய்யக்கூடாததை செஞ்சு. யூ மஸ்ட் நோ தட் யூ பேர் ஹிஸ் நேம். அவருடைய நாமத்தை நீங்கள் எடுத்து செல்லுகிற அவருடைய கருவிகள், அவருடைய ஊழியக்காரன், அவருடைய ஊழியக்காரன், ஜோசப் ஆல்ரின் ஊழியக்காரன் இல்லை இல்லை, நாம் ஒவ்வொருவரும் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு தனி நபரும், எவ்ரி இண்டிவிஜுவல். எல்லாரும் என்னை மாதிரி பாட்டு பாடணும்னு ஆசைப்படணும் அவசியம் இல்லை. எல்லாரும் இதே மாதிரி பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் இதே மாதிரி நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டிய இல்லை. இதை விட அதிகமாய், இதை விட வித்தியாசமாய், இன்னும் மேல்மையாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்பினால் பயன்படுத்துவார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மேடைக்காகத்தான் நான் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே செய்ய மாட்டேன்னா, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்துக்கு உங்களை அவரே அதிபதியாக்குவார். I knew that I was bearing his name in my early days. நான் கல்லூரியில் படித்திருந்த நாட்களில் எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு ஊழியம் செய்வேன், ஊழியம் செய்யணும்ன்ற அந்த ஊழியம் செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னுடைய மேல் படிப்பை படித்து கொண்டிருந்த நாட்கள், நான் இங்கிருந்து சேலத்துக்கு செல்லுவேன். நான் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப வருஷம் படித்தேன். என்னுடைய கல்லூரி படிப்பு மாத்தனா நெருங்கி 10 ஆண்டுகள், 9.5 இயர்ஸ். அப்போ போக போக அப்பாட்ட காசு வாங்குறதுக்கு கஷ்டமாயிருச்சு. எத்தனை வருஷம்தான் அப்பாட்ட காசு வாங்குறது, சம்பாதிச்சு கொடுக்கறது என்ன வயசில் நம்ம காசு வாங்கிட்டு இருக்கோம். என்ன சிக்கனமாக வாழ ஆரம்பிச்சிட்டேன். எந்த அளவுக்கு சிக்கனம்னா, முதல் ப்ரைவேட் பஸ்ஸு, அப்புறம் ஊருக்கு வந்துட்டு போனால் கவர்மெண்ட் பஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் சிக்கனமாக காசு மிச்சம் பிடிக்கணும்னு ட்ரெயின். ட்ரெயின்னா டைரக்ட் ட்ரெயின் கிடையாது, அதனால் இங்கேருந்து ஈரோட்டில் போய் இறங்கி ஈரோட்டில் இருந்து இன்னொரு ட்ரெயின் எடுத்து சேலத்துக்கு போய் இறங்குவேன். பெங்களூர் ட்ரெயின் நடுச்சாமத்தில் போய் இறக்கி விடும், அதனால் அதில் ஏற மாட்டேன். ஆனால் பாருங்கள், இங்கேருந்து ஈரோட்டில் போய் இறங்குற அந்த சின்ன கேப் கிடைக்கும் போது யாராவது வந்து பக்கத்தில் உட்காந்தானா, இயேசு நல்லவரா உனக்கு நன்மை செய்வார்னு சொல்லிடுவேன். ஒரு முறை நான் ஒரு சகோதரனை பார்த்தேன், சின்ன பையன்தான், இட்ஸ் வெரி யங், வெரி ஸ்மால் பாய். என்னடா தனியாக நிற்கிற இந்நேரத்துக்கு விடிய காலம் இல்லை, இந்த மாதிரி ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். எதுக்கடா ஓடி வந்த, என்னை அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, வீட்டில் சின்ன பையன், அதனால் நான் ஓடி வந்துட்டேன். என்ன செய்ய போகிறேன், எங்கே போகிறேன், எங்கே போகிறதுனே தெரியல, என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. அப்போ எனக்கு இருந்த அறிவுக்கு கையில் ஒரு 50 ரூபாய் கொடுத்து, என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும், ஏன்னா நானே சிக்கனமான ஆள், ஆனால் ஒருத்தர் இருக்கிறார் அவர் உனக்கு நிறையா கொடுப்பாரு,
அவரை மட்டும் நீ பிடிச்சிக்கிட்டனா நான் திரும்ப ஊருக்கு போகணும்னு சொல்லி கொடுக்க தெரியல, எனக்கு திரும்ப ஊருக்கு போயிருடான்னு சொல்லி கொடுக்க தெரியல, இல்லை போகிற இடத்துல இப்படி இப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்க தெரியல, நடிச்சாமோ. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு கிடைத்த அந்த தருணத்தில் அவர் நல்லவர். காஸ்பல் இஸ் சேயிங் காட் இஸ் குட். சுவிசேஷம் என்றால் நற்காரியங்களை கூறி சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஆமாம் சொல்லுங்களேன். ஒருத்தரை சந்திச்ச உடனே ஏய் பரலோகத்துக்கு போவியா அப்படின்னு கேட்காதீங்க. நாளைக்கு செத்தா எங்கே போவீ, டேய் நான் வாழ்றதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். தட்ஸ் நாட் த காஸ்பல். காஸ்பல் இஸ் உனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், அவர் உன்னை எவ்வளோ நேசிக்கிறார் தெரியுமா, உனக்காக தன்னுடைய செல்ல குமாரன் என்று பாராமல் அவரையே கல்வாரியில் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி, எல்லாத்தையும் உனக்கு தர ஒருத்தர் இருக்காரு, பரலோகத்தையும் தருவார் பூலோகத்தையும் உன் கையில் தருவார், உனக்கு ஒரு நல்ல தட் இஸ் காஸ்பல் குட் நியூஸ். அந்த சின்ன தருணத்தில் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த தம்பிகிட்ட சொல்லிவிட்டு அன்னைக்கு போயிட்டேன். நான் ஊழியக்காரனா என்ன, ஆரம்பத்தில் என்னை பாஸ்டர்னு யாராவது சொன்னால் எனக்கு கடுங்கோவம் வரும், ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஊழியன்ற ஆசையே இல்லாமல் வாழ்ந்தவன் சொல்கிறேன், ஊழியமாக எனக்கு தேவையில்லைப்பான். கர்த்தர் என் கண்களை திறந்தார். இந்த சுவிசேஷத்தின் அவசியத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய அணுகுமுறையெல்லாம் எனக்கு கற்றுத்தந்தார். நான் ஏன்பா என்னையெல்லாம் யார் ஆண்டவரே கேட்பாங்க, நான் பிரசங்கம் பண்ணால் யாரை நீ ஏற்றுக்கிடுவாங்கன்ற நாட்களில் எனக்கு பாடல்களை தந்தார். அந்த பாடல்களை பரவ செய்தார், வாசல்களை தந்தார், வாசல்களை பெருசாக்கி தந்தார். அவரே நான் சொல்லுகிறேன், உங்கள் மேலே உள்ள அழைப்பை ஸ்டெப் பை ஸ்டெப் அவரே உறுதிப்படுத்துவார். நல்ல மனிதர்களுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். You don't have to try to prove yourself to anybody. எங்கள் யார்கிட்டையும் உங்களை காமிக்க வேண்டிய அவசியம், ஏ நே நம்பியா நான் ஊழியக்காரன், நான் இத்தனை வருஷம் எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு அந்த ராஜாவுக்கு மனைவி ரெண்டாவது மனைவியுடைய பேர் இந்த மனைவி அந்த பழைய ஏற்பாட்டில் இந்த பக்கத்தில் இருக்கு. யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப், டோன்ட் ஹாவ் டு. நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு யார்கிட்டையும் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் யாருன்னு அவரே காமிப்பார். ஜோஷுவா பாஸ்டர் ஐ வில் மேக்னிஃபை யூ என்று சொல்லுகிறார். மேக்னிஃபைனா என்ன, மேக்னிஃபைங் லென்ஸ்னால் என்ன செய்யும் பிரதர், சின்னதை பெருசாக காமிக்கும், ஆனால் உள்ளது உண்மை என்னன்னு கேட்டால் அது சின்னது தான், காமிக்கும் போது அது பெருசாக காமிச்சு விட்டுரும். நான் சொல்கிறேன், நீங்கள் சின்னவனாக இருப்பீர்கள், கர்த்தர் உங்களை பெருசாக காமிச்சு விட்டுருவார். ஹலோ லோயா ஆமென் சொல்லுங்களேன். யஜமானனே யஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீ, யஜமானனே யஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீ, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்திடுத்தீ, அழியும் என் முதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்திடுத்தி, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தே, அழியும் என் முதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தே, ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே, உமை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே.
அர்ப்பணிக்கிறவர்கள், ஊழியம் செய்யணுன்ற விருப்பத்தை இன்று மனசில் ஏற்றுக்கொள்கிறவர்கள், எப்படி செய்யறது என்ன செய்யறது கவலையப்படாதீங்க, அவரே நடத்துவார். அடுத்தடுத்த படி ஃபாதர் என்ட்ட அதிகமாக சொல்லுவாங்க, ஊழியம் செய்யணும்னு நினைக்காதன்னு சொல்லுவோம். நீ அவரை சுற்றி சுற்றி வா, அவர் உன்னை பயன்படுத்தி அவருடைய விருப்பத்தை உன்னை கொண்டு செய்கிறது தான் ஊழியம். நீ அவருக்காக எதுவுமே செய்ய முடியாது, அவர் தான் உன்னை கொண்டு எதையாவது செய்ய முடியும். அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. மெனி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் விதவுட் ஹிம் வி கேனாட் டூ எனி திங் அண்ட் வித் ஹிம் வி கேன் டூ எவ்ரி திங். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னால் இந்த கடைசி நேரம் வரை ஏற முடியுமான்ற கேள்வி சில வேதனையினால நான் இங்கே வருவதுக்கு முன்னால் கூட என் மனைவி இடத்துல கேட்டேன், நான் பேச முடியுமா என்னால், இன்றைக்கி ஏற முடியுமா என்னாலன்னு சொல்லி. அவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் சவாலான பாதை வழியாக நான் சென்று விட்டேன். ஏதாவது தெரியுதா பாருங்கள், அதுதான் அழைப்பு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் உங்களை அழைத்தால் உங்களால் முடியலையோ உங்களால் முடியுதோ அவர் செய்து முடிச்சிருவார். பட் வி ஹாவ் டு ஸ்டிக் ஆன் டு அவர் காலிங், நம்மளுடைய அழைப்பு. நான் எதற்காக, எனக்கு நல்ல தகப்பன்மாரை ஆண்டவர் கொடுத்தார். ஆரம்பத்தில் என்னை அங்கே வாங்க இங்கே வாங்க அங்கே போங்க இங்கே போங்க நிறைய கூப்பிட்டாங்க. என்னை நிறுத்தி நிதானித்து யோசிக்க சிலர் எனக்காக தகப்பன்மார் நின்று, ஏய் நீ எங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும், கூட்டிகிட்டே இருக்கக்கூடாது, நிறைய இன்விடேஷன்ஸ் வரும், அங்கே வாங்க இங்கே வாங்க. அகெயின் அவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே தான் போகணும். கற்றுத்தந்ததுனால தான் இன்ன வரைக்கும் நிதானமாக ஒழுங்காக ஆண்டவருக்கு பிரியமாக என்னால் வாழ முடியுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எதையாவது செய்யணும், அவங்க வீட்டில் போய் செய்யணும், இவங்க வீட்டில் போய் செய்யணும், கடைசியில் இல்லாத பொருளாதாரம் மாட்டிக்கிறது. நானும் யுவர் கால்ட் வித் எ பிக் விஷன், பெரிய தரிசனத்தோடு உங்களை சேர்த்து கொண்டு உங்களை தெரிந்து கொண்டு உங்களை தன்னுடைய முத்திரை மோதிரமாக பயன்படுத்த கர்த்தர் ஏங்கி கொண்டிருக்கிறார். சேர்த்து கொண்டு தெரிந்து கொண்டு தன்னுடைய முத்திரை. A time is coming, ஒரு சீசன் வருகிறது. அந்த சீசன் நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களா, ரட்சிப்பை பார்க்க விரும்புகிறவர் உங்களை தேடுவார்கள். ஆமேன் சொல்லுங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டீங்க, எதுக்கு மெசேஜ் போட்டீங்க, எப்போ வருவீங்க, எப்போ பேசுவீங்க. வாட் டு யூ ஹியர் ஃப்ரம் மீ, யூ ஹியரிங் ஹிம் ஃப்ரம். அவரை என் வாயிலே கேட்கறதுனால தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அப்படி ஒரு காலம் வரும், உங்கள் வழியாக அவரை கேட்கும்படி ஜனங்கள் உங்களை தேடுவார்கள். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகளும் உன் வெளிச்சத்தை தேடி ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இது எனக்கு மட்டும் எழுதுனதில்லை, இந்த மவுண்ட் சைனில் உள்ள அவ்வளவு பேருக்கும் என் தரிசனம் சொந்தம்தான். திரளான கடற்கரை ஜனங்கள் உன் வசம் திரும்புவார்கள். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இட்ஸ் நாட் எ ஒன் மேன் ஷோ, இது ஒரு மனிதனுடைய ஷோ இல்லை. இங்க இருக்கிற சின்னவனை கர்த்தர் பயன்படுத்துவார், இருக்கிற சிறியவனை கர்த்தர் பயன்படுத்துவார். வெளிச்சத்திற்காக உங்களை தேடி வருவார்கள், உதிக்கிற ஒளியின் இடத்திற்காக ஒளிக்காக உங்களை தேடி வருவோம். அந்த காட்ட போவோம், அந்த அண்ணன்ட்டு போவோம், அவங்க தான் நம்மளை கரெக்டாக நடத்துவாங்க, கரெக்டாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கரெக்டாக செய்வாங்க. தே வில் கம் டு யூ. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு முத்திரை மோதிரமாக இயேசு இருந்தார். நான் சுயமாய் பேசாமல் என் பிதா என்னிடத்திலிருந்து நான் செய்ய வேண்டியவைகளை கிரியைகளை நடப்பிப்பார். நான் அவருக்கு சித்தமானபடியெல்லாம் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியாக விடுவதே இல்லை. இஷ்டம் என்ன உங்கள் இஷ்டம், அவர் இஷ்டம் தான் என் இஷ்டம், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், அதிகாரம் உள்ளவர்களாய் இஷ்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் அவருடைய நாமத்தை சுமக்கிற அவருடைய கருவிகளாய் இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த போவாராம். உங்களை பத்தி தான் கர்த்தர் பேசுறேன்னு நல்ல கையை தட்டி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ்.
நன்றி இயேசுவே, நன்றி. என்னை குறித்து தான் நீங்க சொல்லுகிறதற்காக நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே. முடிக்க போகிறேன். தாகாய் 2 21 நாம் வாசிக்க போறோம். ஹாகாய் சாப்டர் 2:21, 22, and 23. நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபிலோட சொல்ல வேண்டியது என்னவென்றா, நான் வானத்தையும் பூமியையும் அசையப்பண்ணேன், ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து, ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து, ரதத்தை அதில் ஏறியிருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன், குதிரைகளோட அவைகளின் மேல் ஏறியிருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரின் பட்டயத்தினாலே விழுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேர்த்தியேலின் குமாரனாகிய செருபாபேலின் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 21 ஆரம்பத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், முத்திரை மோதத்தை குறித்து சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி. ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். 22 ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து, ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு தெரியும், நான் இப்படி ஒரு சத்தத்தை துணிக்க பண்ணக்கூடாது என்று தான் கொஞ்ச நாட்கள் சிறையிருப்பில் வைத்தது போல வைக்கப்பட்டேன் என்று. ஆனால் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து, ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து, ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போட போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஒரு நிமிஷம் கை தட்டி ஆர்ப்பரித்து, சிங்காசனத்தை கவிழ்த்து, பலத்தை அழித்து, ஓ ரகமான் தூலரபலரபரமரபந்தலரபா, கொஞ்சம் தான் பலனா, தட்டுங்க, கொஞ்ச நேரம் ஆர்ப்பரிங்க, மகிமைப்படுத்துங்க. நம்முடைய தேசத்திலே கர்த்தர் விரும்புகிற ராஜ்யம் நடக்க போகிறது. பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்தில் அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து, ராஜ்யங்களின் பலத்தை அழித்துன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றார் பாருங்க. 21 நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்றேன். கர்த்தர் பூமியை அசைய பண்றதுக்கு முன்னாடி முதல் வானத்தை அசைய பண்றார். அதாவது நாம் காண்கின்ற பூமிக்குரிய ராஜ்யங்களின் சிங்காசனத்தையும் ஜாதிகளின் ராஜ்யத்தின் பலத்தையும் கவிழ்த்து போடுவதற்கு முன்பாக வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யங்களின் சிங்காசனத்தையும் பலத்தையும் கர்த்தர் கவிழ்த்து கொண்டிருக்கிறார். That's how the sequence is. நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி. ஆமேன் சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்களில் தெரிகிறதுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. That is a foundation for everything we see. நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அது ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் தோற்றம் எடுத்து தான், காணக்கூடிய தளத்தில் தோற்றம் எடுக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற பிரச்சனைகள், வியாதிகள், சவால்கள், ஏமாற்றங்கள், ஏழ்மை, எவ்ரிதிங் பிஃபோர் இட் கம்ஸ் டு அப்பியர் இன் த பிசிக்கல் ரெல்ம், ஃபர்ஸ்ட் இட் அப்பியர்ஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் அது தோற்றம் எடுத்து அடுத்தது பார்வைக்கு அது வெளியரங்கமாகிறது. அஸ்திவாரம் எங்க இருக்கு? ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கு. இந்த கடன் அவங்க இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அவங்க ஏமாத்தலை, அவங்களை ஏமாத்த வச்சிருச்சு.
இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணலை, அவங்க அப்படி பண்ணுற மாதிரி இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் ரியல்ம் இட் வாஸ் பிளாட்டட். ஏன் இப்படி வந்துச்சு ஸ்பிரிச்சுவல் ரியல்ம்? யூ ஹேட் அன் அட்டாக். எபிரேயர் 11:3 எப்படி சொல்லுகிறார்? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நத்திங் சீன் வாஸ் கிரியேட்டட் வித் வாட் இஸ் விசிபிள். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கப்படவில்லை. கர்த்தரே எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினாலே தான் உண்டாக்கினார். வார்த்தை எப்படிப்பட்டது? ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கு. எப்படிப்பட்டது? ஆவியான வார்த்தையை கொண்டுதான் ஆவிக்குரிய உலகத்திலே. ஆதியாகமம் 1:2 நீங்கள் நிதானமாய் நிறுத்தி வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1:28 சொல்லுகிறார், நாம் நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டிப்போம் சொல்லி சிருஷ்டிக்கிறார். 2 தான் காணக்கூடிய தளத்துக்கு கொண்டு வர்றார். மண்ணை சேர்த்து காற்றை ஊதி ஜீவ ஆத்மாவாக்குறார். எவ்ரிதிங் பிஃபோர் இட் கம்ஸ் டு எக்ஸிஸ்டன்ஸ், உங்கள் கண்களுக்கு கவனிங்க கவனிங்க, உங்கள் பார்வையில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க முடியாத அந்த மண்டலத்தில் தான் அது உண்டாகுது. டோன்ட் ரெசில். நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம்மளுடைய போராட்டம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். வான மண்டலத்திலே இருக்கிற பொல்லாதா, அதனால தான் அவர் முத வானத்தையும் அப்புறம் பூமியையும் அசைய பண்ணுகிறார். நான் சொல்கிறேன், இப்பொழுதே நம்ம சத்தத்தை துணிக்க பண்ண துணிக்க பண்ண வானத்தில் அசை உண்டாகி கொண்டிருக்கிறேன். ஹலேலூயா. எந்த பிரச்சனையும் நீங்க முத அதனால சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணாதீங்க. நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணுங்க. Because everything first begins in the spiritual realm and then comes into existence. கர்த்தரே அதைத்தான் பயன் அப்படித்தான், தட்ஸ் த பிரின்சிபிள். அல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தரை செயல்படுத்துகிறார். அப்போ கர்த்தர் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ண வேண்டும் என்றால், வானத்தை அசைய பண்ணுகிற வார்த்தைகளை நம்மை கொண்டு செலுத்த விரும்புகிறார். வான மண்டலங்களில் இருக்கிற துரைத்தனங்களுக்கு தன்னுடைய அனந்த ஞானமானதை சபையின் மூலமாக வெளியரங்கமாக்க விரும்புகிறார். அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய இஷ்டத்தையும் நிறைவேற்றுகிற அவருடைய நாமத்தை சுமக்கிற கருவிகளாக முத்திரை மோதங்கராக உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நல்ல கைதட்டி கத்திரை நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் அசைஞ்சிருச்சுன்னா நம்ம காணக்கூடிய தளம் ஒரு விஷயமே கிடையாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி பிரச்சனையோடு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு, கடனோட சவாலோட போராட்டங்களோட நின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு நற்செய்தி, டோன்ட் பேட்டில் வித் த விசிபிள் ரியல்ம், டோன்ட் பேட்டில் வித் த விசிபிள் ரியல்ம். இவங்க தான் பிரச்சனை, அவங்க தான் பிரச்சனை, இவன் தான் பிரச்சனை. நோ நோ, நீங்கள் தப்பாக பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதிரியே வேறு, நம்ம விளையாட வேண்டிய களமே வேறு. அங்கே அடித்தா இது தன்னை போல் நொறுங்கி விழுந்துடும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அஸ்திபாரத்தை குறித்து லூக்கா அதிகாரத்தில் சொல்கிறார். இதை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 6 இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டை குறித்து சொல்கிறார். பாருங்கள், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க, ஏன் அசைக்க முடியல? அது ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன். அடுத்த ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணிலே வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். அஸ்திபாரம் வீக்கா இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க, நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்து அழிந்தது என்றார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், அஸ்திபாரத்தை அடிச்சிட்டோம்னா இதுல நீரோட்டம் மோதின உடனே அது சில்லு சில்லா நொறுங்கி ஒண்ணுமில்லாம போயிடும். சொல்லு, உங்களுக்கு விளங்குதா? அஸ்திவாரம் தான் முக்கியம் எல்லா பிரச்சனைக்கும். அஸ்திவாரம் வான மண்டலத்தில், அதனால தான் அவர் முத வானத்தை பின்பு பூமியை அசைய பண்ணுகிறார். ஆமே சொல்லுங்களேன்.
வானத்தை அசைய பண்ணுகிற வார்த்தைகளை கர்த்தர் நம் வாயில வைத்திருக்கிறார். அவருடைய அதிகாரம் நிறைந்த முத்திரை மோதிரங்கள் நீங்களும் நானும் தான். அவருடைய நாமத்தை சுமக்கிற கருவிகள் நீங்களும் நானும் தான். சத்தமாமேன்னு சொல்லுங்க. அவருடைய அதிகாரம், அவருடைய இஷ்டம், அவருடைய நாமம், மூன்றையும் சுமக்கிற முத்திரை மோதிரங்கள் நீங்களும் தான். நம்ம வானமண்டலத்தில் அடித்தோம்னா நம்ம பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விடியல் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகோறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, தேசமே நீங்க அடிச்சு பாருங்க. ஒரு முறைக்கு ரெண்டாவது முறை அசையாததெல்லாம் அசையும். ஆமேன் சொல்லுங்களேன். அசையாத மலை கூட அசைய பண்ணுவார் கர்த்தர். ஆனால் குத்த வேண்டிய இடத்துல குத்தணும், தப்பாக குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்லுங்களேன். வானத்தையும் பூமியை அசைய பண்ண, வானத்தை அசைய பண்ணுகிற முத்திரை மோதிரங்கள் அவருடைய அதிகாரம் நிறைந்தவர்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், அவருடைய இஷ்டத்தை நிறைவேற்றுகிற செருபாபேல்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் அந்நிய பாஷையில் ஒரு நிமிஷம். ஷாக் அலாராமா தேராபா ஹதலாராபா. முடிக்க முன்னே நான் இதை சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஒன்று, நம்ம தேசத்துக்காக இந்த விசேஷமாக இந்த எலெக்ஷனுக்காக ஒரு ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எவ்ரிடே மாலை 7-8 மணி தயவுசெய்து வந்து பங்கு பெறுங்கள். தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு முக்கியமான கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியக்காரனாய்த்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இஃப் யூ டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் திஸ், ஐ டெல் யூ, நீங்கள் உங்கள் ஓட்டத்தை உங்கள் அழைப்பை விட்டு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் தயவுசெய்து தினமும் 7 மணியிலிருந்து 8 மணி வந்து ஒருமனப்பட்டு ஒன்று கூடி நாம் தேசத்துக்காக ஜெபிப்போம். ஜெருபாபேலை போல முத்திரை மோதிரமாக அதிகாரத்தை செலுத்துவோம். வானத்தை அசைய பண்ணுவோம். பூமியை அசைய பண்ணுகிறதை நாம் பார்ப்போம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதே போல் வருகிற ஞாயிறு ஒரே ஆராதனை தான். அதனால் வருகிற ஞாயிறு 7:30 மணி 7:30 அந்த சர்வீஸ் நீங்கள் வந்து அந்த ஆராதனையில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு நிமிடம் எல்லாரும் தேசத்தை மனதில் வைத்துக் கொண்டு வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷை பேசி ஜாதிகளின் ராஜ்யங்களை பலத்தை அழித்து ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்க்க போகிறதற்காக ராக்கா மான்டோலே ராபா கர்த்தர் அசைய பண்ணுகிறீர். 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 அஸ்திவாரங்கள் அசைகிறது. அஸ்திவாரங்கள் அசைகிறது. அஸ்திவாரங்கள் அசைகிறது. ராக்கா மான்சோலே ராபா மான்சேராதே ஸ்ரீபாலரபகலரமகரபா. அஸ்திவாரங்கள் அசைகிறது. அஸ்திவாரங்கள் அசைகிறது. அஸ்திவாரங்கள் அசைகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறீர். 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 ராஜ்யங்களின் சிங்காசனங்கள் கவிழ்க்கப்படுகிறது. ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலன் அழிந்து போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறீர். கர்த்தர் பெரிய, எத்தனை பேருக்கு அந்த துணிச்சல், அந்த வைராக்கியம், வாயை திறந்து சத்தமா கெர்ச்சிங்க, ராகா மான் சோலோரோ
எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே தேசத்தை இருதயத்தில் வைத்து பாடி முடிக்க போகிறோம். அசாத்தியங்கள் அசாத்தியங்கள் உம்மால் சாத்தியமே தேவா உங்கள் வார்த்தையால் அசாத்தியங்கள் அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா தேவா வார்த்தையால் அசையாத அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத அமராத புயல் கூடிடுமே கலரா அசையாத மலை கூட அசைந்திடும் வானமண்டலத்தில் அசை உண்டாகிறது அமராத புயல் கூட அமர்ந்திடும் எல்லா எல்லா புகழும் எல்லா எல்லா உயர்வோ என்னில் நிலை வர மாணவர் எல்லா புகழோ எல்லா புகழோ எல்லா கனமோ என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி இந்த நாளில் கேட்ட ஒவ்வொரு வசனங்களும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவை ஒவ்வொன்றும் 100 மடங்காக நல்ல நிலத்தில் விளைந்த விதையாக ஆமென் நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிற வசனம் ஆவியும் ஜீவனுமாய் நம் ஒவ்வொருவருக்குள்ளாய் வந்திருக்கிறது. ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்திருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. உம்முடைய அருமையான ஊழியக்காரன் மூலமாக பேசின அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அவை ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருவர் மேலும் இதை இந்த நாளில சோசியல் மீடியா மூலமாக இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற மேலையும் இந்த நாளிலே ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வலிப்பதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். வந்த ஒருவராயிலும் வந்தவண்ணமே போகாமல் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து விட்டீர். உம்முடைய வசனங்கள் ஒன்றாகிலும் நிறைவேறாமல் அது தவறுவது இல்லை, அது கீழே விழுவது இல்லை. கர்த்தரதை செய்து விட்டீர், அதற்காக உமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்க ஒவ்வொருடைய கரத்திலும் ஆளுகையின் அதிகாரத்தை முத்திரை மோதிரமாக நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வரப்போகிற நாட்களில் அந்த முத்திரை மோதிரத்தை பயன்படுத்தி எங்களுடைய தேசத்தினுடைய எல்லா தலையெழுத்தையே மாற்றத்தக்கதான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வரத்தக்கதாக, நாங்கள் பேசத்தக்கதாக, நாங்கள் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக, நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்யம் கர்த்தர் வருகை பரியந்தம் நம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஒவ்வொரு நாளும் மாலை 7-8 மணி வரை தேசத்திற்காக ஜெபிக்கிற, அந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிற ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஆராதனையாக நடைபெற இருக்கிறது, கம்பைன்ட் சர்வீஸ். எனவே நீங்கள் எல்லாரும் வந்தவங்க வராதவங்களுக்கெல்லாம் சொல்லி அவர் எல்லாரையும் காலை 7:30 மணி ஆராதனையிலே கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.